வணக்கம். உங்களை வரவேற்பது கதை டைரி. நேற்று வரை அவள் யாரோ, நாவல் அத்தியாயம் 1. ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி. படுக்கையறை ஜன்னல் வெளியே சூரியன் அனுமதி பெறாமல் மெல்ல உள்ளே நுழைய தொடங்கினான். பாதி தூக்கத்தில் படுக்கையில் புரண்டபடி திரும்பினாள் உஷா. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவளின் கண்களுக்கு பக்கத்தில் படுத்திருந்த ரவி பளிச்சென்று தெரிந்தான். சற்றென்று உடம்பு முழுக்க மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது அவளுக்கு. சற்று கண்களை விரித்து பார்த்தாள். ஏன் அவ்வளவு தள்ளி படுத்திருக்கீங்க? ரவியிடமிருந்து எந்தவித பதிலும் இல்லை. கிட்டக்க வாங்க வார்த்தையில் காமம் இருந்தது. ரவியிடமிருந்து எந்தவித பதிலும் இல்லை. ரவி, என் மேல் ஏதாவது கோபமா? நான் தான் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கேனே, நீங்கள் கிட்ட வராட்டி என்ன, நான் வருவேன் என்றவள் சற்று நகர்ந்து அவனை இறுக அணைத்தாள். அவனின் நெற்றியில் கன்னத்தில் உஷா ஆசையாய் முத்தமிட்டாள். ஐ லவ் யூ ரவி என்று அவன் உதட்டில் தன் இதழ் பதித்தாள். காற்று புகக்கூட இடைவெளி இல்லாமல் கட்டி பிடித்தாள். உஷாவின் உதடுகள் அன்பிலும் காமத்திலும் முணுமுணுக்க அவளின் அம்மா சமையலறையிலிருந்து கத்தி கூப்பிட்டாள். ஏண்டி காஃபி ரெடின்னு எத்தனை தடவை கத்துறதே, ஆறிப்போய் குடித்தா நல்லா இருக்குமா? சீக்கிரம் எழுந்து வா. இதோ வந்துட்டேம்மா. சேச்சா, கொஞ்ச நேரம் என் ரவியை நீ கொஞ்சம் விடமாட்டியே, ஞாயிற்றுக்கிழமை தானே, ஏன் ரவியோடு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கக்கூடாதா? தான் கற்பனையில் ரவி என்று நினைத்து அழுத்தி கட்டி பிடித்திருந்த தலையணையை கட்டில் போட்டுவிட்டு வெறுப்போடு அம்மாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சீக்கிரம் பல் தேய்ச்சிட்டு வா. சீக்கிரம் எழுந்து வாசலில் கோலம் போடுறது கிடையாது, துணிமணியை மடித்து வைக்கிறது கிடையாது, எவ்வளவோ சொல்லிட்டேன் சமைச்சு பழகுன்னு. கேட்டாதானே, மாமியார் வீட்டுக்கு போய் உதவி வாங்கினாதான் நீ மாறுவேன், அது வரைக்கும் நீ உன்னை மாற்றிக்க மாட்டே, அம்மா புலம்பினாள். இருமா சும்மா லொல்லோடனே, இதோ வரேன் என்றவள் தன் கையிலிருந்த செல்ஃபோனை ஆன் செய்தாள். ரவி செல்ஃபோன் திரையில் சிரித்து கொண்டிருந்தான். ரவி, இந்த ஃபோட்டோவை உனக்கு தெரியாமல் ஆஃபீஸில் எடுத்த, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? சரி, நம்ம காதலை நாளைக்கு ஆஃபீஸில் தொடரலாமா? கன்சிமிட்டியபடி அவனிடத்தில் கேட்டாள். திரையில் அவன் சிரித்தபடி இருந்தான். அத்தியாயம் 2. கேட்டட் கம்யூனிட்டி என்று அழைக்கப்பட்ட பிரம்மாண்ட குடியிருப்பு அது. தரைதளம் முழுவதும் கார் பார்க்கிங், நடைப்பயிற்சி செய்வதற்கென தனி நடைதளம், உடற்பயிற்சி மையம், நீச்சல் குளம், கம்யூனிட்டி ஹால், சிறு திரையரங்கம், சூப்பர் மார்க்கெட், இப்படி பல வசதிகளுடன் இருந்த அந்த குடியிருப்பில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த ரவி தன் கை கடிகாரத்தை பார்த்தான். மணி காலை 6:45. இன்னும் சற்று நேரத்தில் விவேக் எழுந்து விடுவான். நடந்தது போதும் என்று நினைத்தவன் தன் கர்ச்சீஃபால் முகம் கழுத்து என வியர்வை வழிந்த பகுதிகளை துடைத்து கொண்டே லிஃப்ட் அறைக்குள் நுழைந்து N2 அழுத்தினான். வீட்டிற்குள் நுழைந்தான். வீடு நிசப்தமாயிருந்தது. இன்னும் விவேக் எழுந்திருக்கவில்லை. சோர்வுடன் சோபாவில் உட்கார்ந்தவன் எதிரே டீப்பாயிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்தான். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டபோது செல்ஃபோனில் வந்த மெசேஜ் சத்தத்தால் ஃபோனை கையில் எடுத்தான். உஷா வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் சொல்லியிருந்தாள். பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு எழுந்தபோது படுக்கை அறையிலிருந்த விவேக்கின் அழுகுரல் கேட்டது. ரவி ஓடிப்போய் கதவை திறந்தான். அம்மா அம்மா என கதறிக்கொண்டிருந்தான் விவேக். ரவி அவனை அள்ளி அணைத்தான். அழக்கூடாது செல்லம், நீ சமத்துதானே. ரவி அவனை சமாதானப்படுத்த முயன்றான். எனக்கு அம்மாவை பார்க்கணும், அம்மா வேணும், பிஞ்சு குழந்தை அழுது அடம்பிடிக்க ரவி செய்வதறியாது திகைத்தான். அவன் கண்களிலும் கண்ணீர் முட்டியது. அவனை தூக்கி கொண்டு மெதுவாய் ஹாலுக்கு வந்தான். விவேக் செல்லம், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க ஊருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அழக்கூடாது சரியா? இல்லை, நீ பொய் சொல்கிற. இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் ரவி சில நிமிடங்கள் மௌனமானான். உண்மைதான். ஒரு நாளா, 2 நாளா, 6 மாதமாய் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் குழந்தை எப்படி நம்பும்? விவேக்கை ஒருவேளை நான் கொடுமைப்படுத்துகிறேனா என்று ரவிக்கு தோன்றியது. செல்லம், இதை பாரு, அப்பா சூடாக பால் கொண்டு வரேன், அதுக்குள்ளே நீ பல் தேய்ச்சிடுவியாம், அப்புறம் குளிச்சுட்டு நம்ம பீச்சு, அப்புறம் உனக்கு பிடித்த முதலை பண்ணைக்கெல்லாம் ஜாலியாக போவோமா? ரவி சொல்ல விவேக்கின் முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. சரி, என் ப்ரெஸ்ஸை எடுத்துக்கொடு, வரும்போது எனக்கு ஏரோப்ளேன் பொம்மையை வாங்கி தரணும். ஷூர், நிச்சயமாடா கண்ணா. 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த அழகிய வீட்டில் ரவியும் விவேக்கும் மட்டும் தனியாக வசித்தனர். அதுவும் ரவி நிம்மதியில்லாமல். அத்தியாயம் 3. காரை ஓட்டியபடி ரவி வானத்தை பார்த்தான். குளிர்மாதம் என்பதால் வெள்ளிக்கீரல்கள் போல் வெளியே வந்த சூரியனின் கதிர்கள் சூடில்லாமல் பிரகாசித்து கொண்டிருந்தது. டிஃபனை சாப்பிட்டுவிட்டு பீச்சுக்கு போகலாம் என்று முடிவு செய்தபோது ரவிக்கு உஷாவின் ஞாபகம் வந்தது. செல்ஃபோனில் அவளை கூப்பிட்டான்.
ரவியிடமிருந்து ஃபோன் வருகிறது என்றதும் துள்ளலுடன் ஃபோனை எடுத்தவள் முதலில் ஃபோனிற்கு ஒரு முத்தம் கொடுத்தாள். பின்னர் அதை ஆன் செய்துவிட்டு குட் மார்னிங் சார் என்றாள் மரியாதையாக. தேங்க்ஸ் உஷா, நீ அனுப்பிச்ச லெட்டரை இமெயிலில் படித்தேன். நான் எந்த மாறுதலும் பண்ணலை. லெட்டர் ரொம்ப சரியாக இருக்குது. அதை அப்படியே மும்பை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடு. ஓகே சார், ஓகே சார், உஷா படபடப்புடன் பதில் சொன்னாள். தேங்க்யூ, ரவி ஃபோனை வைத்தான். சே, என்ன மனுஷன், ஒரு வார்த்தை கூடுதலாக பேசக்கூடாதா? தேங்க்ஸ் உஷா அப்படின்னு நீங்கள் சொன்னப்போ மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? நான் என்னையே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். உஷா கனவில் மிதக்க, காலையில் லீவும் அதுவுமாக யாரோட லொல்லலுடன் பேசிகிட்ருக்க, டிஃபன் ரெடி, சாப்பிடவா உஷாவின் அம்மா கத்த அவள் டைனிங் டேபிளை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். டிஃபனை முடித்துவிட்டு ரவியும் விவேக்கும் கடற்கரை மணற்பரப்பில் மெதுவாய் நடக்க ஆரம்பித்தனர். விவேக்கின் இரு கைகளையும் கெட்டியாக பிடித்து கொண்டு அவன் இரு கால்களையும் கடல் தண்ணீரில் நனைய வைத்தான். அப்போது ரவிக்கு ராதாவின் ஞாபகம் வந்தது. இந்த பிஞ்சு குழந்தையை வேண்டாம் என்று அவள் சென்று விட்டாளே, எத்தனை வருடங்கள் உண்மையை மறைத்துவிட்டு என்னுடன் பொய்யா அவள் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறாள். முதன் முதலில் பெண் பார்க்கும்போது அவளிடத்தில் 5 நிமிடம் தனியாக பேசினேன். அப்போதாவது இன்னொருவனை காதலிக்கும் உண்மையை சொல்லியிருக்கலாம். நிச்சயதார்த்தத்தின் போதாவது கூறியிருக்கலாம். அல்லது தாலி கட்டுவதற்கு முன், ஏன் முதலிரவுக்கு முன் என் கை அவள் மீது உரிமையாய் படுவதற்கு முன்பாவது உண்மையை சொல்லி தொலைத்திருக்கலாம். இன்னொருவனை மனதிற்குள் வைத்து கொண்டு என்னிடம் எப்படி நடிக்க முடிந்தது? 5 வருட குடும்ப வாழ்க்கையை உதறிவிட்டு போய்விட்டாளே. என்னை வேண்டாம் என்று சொன்னது கூட பரவாயில்லை, ஆனால் குழந்தையை நீங்களே வளர்த்து கொள்ளுங்கள் என்று போய்விட்டாளே. தாய், தாய்மை என்பது எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம்! அதற்கு இழுக்கு வருவது போல் நடந்து கொள்ளலாமா? ஒரு சின்ன குழந்தையின் மனம் அம்மா இல்லாமல் எப்படி ஏங்கும், தவிக்கும் என்று ஏதாவது அவள் கவலைப்பட்டாளா? குழந்தைக்காக மனசை முடிவை மாற்றிக்கோன்னு எத்தனை தடவை கெஞ்சியிருப்பேன். இதை பாரு, நான் ஒரு வங்கியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன். அப்புறம் எனக்குன்னு கொடைக்கானலில் ஒரு தேயிலை எஸ்டேட் இருக்குது. மானம் மரியாதையோடு வாழ்ந்துட்டுருக்கேன். நீ இப்படி பண்ண என் கௌரவம் என்னாகும்னு எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டேன். அவள் மனம் கல்லாகத்தான் இருந்தது, கரையவில்லை. அவள் செய்த தப்புக்கு இப்போது நான் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ரவியின் மனது கடல் அலைகள் போல் கரை சேர முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. அப்பா, அடுத்தது முதலை பண்ணைக்கு கூட்டிகிட்டு போறியா? விவேக் கேட்டான். போலாம்ப்பா. ரவி விவேக்கை தூக்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விவேக்கிற்காக ஒவ்வொரு இடமாக தேர்ந்தெடுத்து ஹோட்டல், பீச், பார்க் என சுற்றுவது ரவிக்கு வாடிக்கையாகி விட்டது. காரை எடுத்ததும் திரும்ப ரவிக்கு ராதாவின் ஞாபகம் வந்தது. விதி, விதி, விதி. ஒரு பெண்ணை கல்யாணத்திற்காக தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, இல்லை ஒரு பெண் தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, நிச்சயமாய் குடும்பத்தையும் விசாரிக்க வேண்டும். மாப்பிள்ளை அவள் பிடிவாதக்காரி, என்ன பண்ணுறது என்று மாமனாரும் மாமியாரும் ஒதுங்கி கொண்டது எவ்வளவு பெரிய அசிங்கம்! அவர்கள் முன்பு கூப்பிட்ட மாப்பிள்ளை, மாப்பிள்ளை என்ற வார்த்தைகளை தற்போது நினைத்தபோது ரவிக்கு கசந்தது. அடித்து உதைத்து நல்லதை சொல்ல வேண்டியவர்கள் ஒதுங்கி கொண்டது மிக மோசமான நடவடிக்கை. முதலை பண்ணை வாசல். காரை பார்க் செய்துவிட்டு ரவி டிக்கெட் கவுண்டரில் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே போனான். விதவிதமான வெவ்வேறு நாட்டு முதலைகளை ரவி விவேகிடத்தில் காட்டினான். அப்பா, இதெல்லாம் பெரிய பள்ளி மாதிரி இருக்குல்ல, இந்த முதலையெல்லாம் சோம்பேறியா? குழப்பமாய் கேட்டான். சோம்பேறியா, எப்படி சொல்கிற? இடத்தை விட்டு நகராமல் ஒரே இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கே. ரவிக்கு சிரிப்பு வந்தது. வாய் விட்டு சிரித்தான். இதுதான் குழந்தை என்பது. இந்த சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்காது. என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், என் ஏமாற்றம் எல்லாமே என்னுடன் இருக்கட்டும். ஒன்றுமறியாத, கள்ளங்கபடமறியாத இந்த குழந்தையிடம் நான் அன்பை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது. அவன் தன் அம்மாவை மறக்க வேண்டுமென்றால் இப்படிதான் பொழுதை போக்கி அவன் மனதை மாற்ற வேண்டும். எத்தனை நாட்களுக்கு தெரியவில்லை. காலம் ஒரு நாள் மாறும், கவலைகள் ஒரு நாள் தீரும். அப்பா, விவேக் கத்தி கூப்பிட ரவி சுய நினைவுக்கு வந்தான். சொல்லுடா. ஏரோப்ளேன் பொம்மையை மறந்துடாத. ரவி சிரித்தான். நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டியே என்றவன் விவேக்கிற்கு கால் வலிக்கப் போகிறதே என்று அவனை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். விவேக் முதலைகளை வேடிக்கை பார்க்க ரவி தன் மனைவி, முன்னாள் மனைவி ராதாவின் நினைவில் மூழ்கியிருக்க பண்ணையை எப்போது சுற்றி முடித்தோம் என்று கூட தெரியாமல் திரும்ப காரை எடுத்திருந்தான். அப்பா, பசிக்குது, சோர்வுடன் சொன்னான். இதோ ஹோட்டலில் நிறுத்துறேன், மத்தியானம் லஞ்சையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். அம்மா சாப்பிட்ருப்பாங்களாப்பா? கவலையோடு கேட்டான். ரவி பதில் சொல்லவில்லை. ஏன் அம்மா ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏக்கத்துடன் கேட்டான். அவன் முகம் சுருங்கியது. அவன் கேட்டதுக்கு ரவி தொண்டை அடைத்தது. உன்னையும் என்னையும் அம்மாவுக்கு பிடிக்கலையா?
ரவி அவசரமாய் தனது இடது கையால் அருகிலிருந்த விவேக்கின் தோளை ஆறுதலாய் தொட்டான். தனது கண்களிலிருந்து வேகமாய் புறப்பட்ட கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு, அப்படி இல்லைடா, அம்மா கிராமத்தில் இருக்காங்கல்ல, அங்கே ஃபோன் வசதி எல்லாம் இல்லை, அதனால் தான் ஃபோன் பண்ணல. ஓ அப்படியா என்பது போல் விவேக் தன் அப்பாவை பார்த்தான். எவ்வளவு பொய் சொல்கிறது, உண்மையை பேசி வாழ்ந்தவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை, எல்லாமே குழந்தையோட நலனுக்காக. அத்தியாயம் 4. மதிய உணவை ஹோட்டலில் முடித்துவிட்டு திரும்ப காரை எடுத்தபோது விவேக் தூங்கி போயிருந்தான். திரும்ப ராதாவின் ஞாபகம் வந்தது. ராதா, வாழ்க்கைங்கிறது விளையாட்டு இல்லை, ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்தில் விளையாட்டுங்கிறது முடிஞ்சு போயிடும், இது வாழ்க்கை, ஆயிரங்காலத்து பயிர். எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் அறிவுரை எனக்கு தேவையில்லை, என்னால் நான் காதலிச்சவனை மறக்க முடியல, மறக்கவும் முடியாது, ஆவேசமாக சொன்னாள். நமக்கு 2 வயசில் குழந்தை இருக்கு, ஞாபகம் வச்சுக்க, என் மனசெல்லாம் அவன்தான் இருக்கான், எனக்கு வேறு ஞாபகம் எதுவும் இல்லை. இப்போ உனக்கு என்ன தான் வேணும், கோபமாய் கேட்டான். டைவர்ஸ், உறுதியாக சொன்னாள். ரவிக்கு கோபம் வந்தது. காரை ஓரமாய் ஒரு மரத்தின் நிழலில் நிறுத்திவிட்டு கதவை திறந்து வெளியே வந்தான். கடவுளே, தயவு செஞ்சு அவளை, அவளின் நினைவுகளை என் மனசை விட்டு தூக்கி எறிஞ்சிடு, கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு அவன் ஞாபகங்கள் வரவேண்டாம், எனக்கு என் விவேக் போதும், எனக்கு இனிமே விவேக் தான் வாழ்க்கை, அவன்தான் உலகம். தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டவன் திரும்ப காரில் ஏறி புறப்பட்ட போது செல்போன் ஒலித்தது. சுப்பிரமணியம் என்ற எழுத்துக்கள் திரையில் மின்னியது. ஃபோனை எடுத்தான். சார், ஒரு 5 நிமிஷம் பேசலாமா கேட்டார். பேசலாம் சுப்பிரமணியம் சார், இது ஆஃபீஸ் இல்லை, நீங்கள் வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிட வேண்டாம், வா போனே கூப்பிடலாம். உங்களுக்கு 56 வயசு, எனக்கு 32 வயசு தான். சரிப்பா, இருந்தாலும் நீ ஜென்ரல் மேனேஜர், நான் சாதாரண கிளர்க். சுப்பிரமணியம் சார், அதெல்லாம் ஆஃபீஸில் நம்ம போடுற வேஷம். ஓகே தேங்க்ஸ். என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் ரவி கேட்டான். என்னமோ தெரியல, இன்னைக்கு லீவு நாளாக உன் ஞாபகம் வந்தது, நீ படுற கஷ்டம் ஞாபகத்துக்கு வந்தது, ஆறுதலாக பேசணும்னு மனசில் தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணினேன், தயங்கியபடி சொன்னார். ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மேல் அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு. காரில் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க சார்? காரில் நான் சுற்றுறது உங்களுக்கு எப்படி தெரியும், சவுண்டு கேட்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ என் கூட 5 வருஷமாக வேலை செய்கிற, ஆனால் எனக்கு 50 வருஷம் வாழ்க்கை அனுபவம் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேனா? சின்ன பசங்க எல்லாம் மனசில் துக்கம்னா சில பேர் பாட்டிலே ஓப்பன் பண்ணுவாங்க, சில பேர் சிகரெட், சில பேர் கோவில் குளம், சில பேர் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் பைக்கில் இல்லை காரில் சுற்றுவாங்க. உன் மனசோட வழி உனக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணுன்னு ஆம்பளைங்க வாழ்கிற காலம் இது. நீ என்னடானா அவளையே நினச்சி உருகிட்டுருக்க, விடு ரவி, புது வாழ்க்கையை ஆரம்பி. அப்படி இல்லை சார், நான் அவள் இல்லாமல் வாழ்ந்துடுவேன், ஆனால் விவேக்கை நினச்சி பார்த்தா கவலையாக இருக்குது, சின்ன குழந்தை அவன், அவன்கிட்ட போய் டைவர்ஸ் அது இது, அம்மா நம்மை விட்டு போயிட்டா எப்படி விவரமாக சொல்ல முடியும், தினம் ஒரு பொய்யை சொல்லி ஒவ்வொரு நாளாக கடத்திட்டுருக்கிறேன், அவனைத்தான் என்னால் சமாளிக்க முடியல, பயமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு நீ இப்படி சமாளிப்ப? சுப்பிரமணியம் கேட்டதும் ரவி சில வினாடிகள் மௌனமானான். என் அட்வைஸ் உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் வயசில் பெரியவங்க, நல்லது தான் சொல்லுவீங்க. ரவி, குடும்பங்கிறது மிகப்பெரிய பொக்கிசம், கணவனும் மனைவியும் கஞ்சத்தனம் இல்லாமல் தாராள மனசோட அன்பை செலவு பண்ண குடும்பங்கிற சொத்து பெருசாக வளரும். செலவு பண்ண வளர்கிற ஒரே விஷயம் வாழ்க்கையில் அன்பு மட்டும்தான். கணவன் மனைவி தாத்தா பாட்டி அத்தை சித்தி சித்தப்பான்னு 1000 உறவுமுறை இருக்குது, ஆனால் காதலன் காதலின்னு ஏதாவது உறவுமுறை உலகத்தில் இருக்கா? அது ஒரு மாயை தான். காதல் வேணும்னா ஓகே, ஆனால் அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவள் காதலன் தான் உயிருன்னு போனது மகா தப்பு. உனக்கு அழகு பணம் பண்பு குணம் இல்லையா? சரி அதை விடு, உன் கண்ணை திறந்து கொஞ்சம் வெளி உலகத்தை பாரு. உன் கஷ்டமெல்லாம் கடலில் கரைஞ்ச பெருங்காய மாதிரி தான், கடல் தண்ணியோட வாசனை மாறுமா? நாம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். என்ன சார் சொல்ல வரீங்க, தயக்கத்துடன் கேட்டான். உன்னை விரும்புகிற பெண்ணை நீ விரும்பு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, விவேக்கும் அம்மா கிடைச்சிடுவா. சார், வாழ்க்கையில் 1 தடவை பட்ட அடி போதும், அது மிகப்பெரிய மரண அடி, ரவி வெறுப்போடு சொன்னான். உனக்கு நம்ம ஆஃபீஸ் பிருந்தாவை தெரியுமா? என்ன சார் இது, எல்லோருக்கும் நான் தான் இன்சார்ஜ், தெரியாமல் இருக்குமா? 2 மாதம் முன்னாடி கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபரில் போயிட்டாலே, எதுக்கு கேட்குறீங்க? அதுக்கு காரணமே நீதான். என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? ரவி திடுக்கிட்டு கேட்டான். உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச அடுத்த நாள்லேருந்து அவள் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா? ஐயோ, இது என்ன சார் புது கதை?
ரவி, ஆஃபீஸ்னால் இது மாதிரி நிறைய கதை புதுசு புதுசாக வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே ஈர்ப்பு வரும். ஈர்ப்புனால் வருது காதல், பாசத்தில் வர்றது அன்பு. சில பேருக்கு இது வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. உண்மைதான் சார், நீ அவளோட இழுப்புக்கு பிடிபட்டு வரலைன்னு தெரிஞ்சதும் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு அவ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா. அப்பாடி, நான் பொழைச்சேன், ரவி சிரித்தபடி சொன்னான். ரவி, அவசரமில்லை, நீ நிதானமாக யோசி. கண்டிப்பாக இன்னொரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அதான் என் ஆசை. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன். தொந்தரவு பண்ணினதுக்கு சாரி, சொல்லிவிட்டு சுப்பிரமணியம் ஃபோனை வைத்தார். விவேக் தூங்கி கொண்டிருக்க அவன் கேட்ட ஏரோப்ளேன் பொம்மையை கடையில் வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். தூங்கி கொண்டிருந்த விவேக்கை அப்படியே தூக்கம் கலையாமல் கட்டிலில் படுக்க வைத்தான். அவன் அருகில் அவனுக்கு பிடித்த ஏரோப்ளேன் பொம்மையை மெதுவாகி வைத்தான். தூங்கி எழுந்ததும் பொம்மையை பார்த்து சந்தோஷப்படுவான். அவன் கேட்ட பொம்மையை காசு கொடுத்து வாங்கி கொடுத்து விட்டேன். அவன் கேட்கும் அம்மாவை காசு கொடுத்து எங்கு வாங்குவது? ரவியின் கண்கள் கண்ணீரில் நனைந்தது. சோர்வுடன் ஆடைகளை கூட கழற்றாமல் விவேக்கை கட்டி கொண்டு தூங்கப் போனான். அத்தியாயம் 5. மாலை 5 மணி, செல்ஃபோன் ஒலித்தது. இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறாங்க என்றவாறே கண்களை கசக்கியபடி ஃபோனை எடுத்தான். ஹலோ, நான் சுப்பிரமணியம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என்னடா இவன் அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறான்னு பார்க்குறியா? தயங்கியபடி கேட்டான். நோ சார், அப்படியெல்லாம் இல்லை. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்ஸ். ஆமாம், எதுக்கு என்னை போய் சார் சார்னு கூப்பிடுட்டு? வேண்டாம்ப்பா, சுப்பிரமணியனே கூப்பிடலாமே. இல்லை சார், ஆஃபீஸ் வந்தால் என் போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. நான் வயசில் சின்னவனாக இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் என்னோடய வயசில் ரொம்ப பெரியவங்க. வயசுக்கு போஸ்ட் அவசியம் இல்லை, கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ உன் குழந்தைய கூப்பிட்டு என் வீட்டுக்கு வா. வீட்டில் பஜ்ஜியும் இஞ்சி டீயும் போட போகிறாங்க. நான் மட்டும் கூப்பிடல, என் வீட்டுக்காரையும் உன்னை கூப்பிட சொன்னான். எதுக்கு சார்? பரவாயில்லை. இதை பாரு, ஆஃபீஸ்னால் ஏதோ வேலை இருந்துகிட்டே இருக்கும், டைம் போயிடும். வீட்டில் இருந்தால் போர், அதுவும் தனிமை வாட்டி எடுக்கும். நீ வரலன்னா இனிமேல் ஃபோன் பண்ண மாட்டேன், அன்பாய் மிரட்டினார். சார், உங்கள் அன்பான மிரட்டலால் கண்டிப்பாக வரேன். அப்புறம் நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட தான் என்னுடைய பர்சனல் விஷயத்தை மனசு விட்டு பேசுகிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏதோப்பா, நான் உனக்கு ஒரு விதத்தில் உபயோகமாக இருந்தேன்னா சந்தோஷம்தான். ஆஃபீஸில் என்னை வேஸ்ட்டுன்னு நீ சொல்லுவ? ரவி சிரித்தான். சரி சரி, கிளம்பி வா. அதுக்கு முன்னாடி மனசில் பட்டதை சொல்லிடுறேன், இல்லைன்னா மறந்துடுவேன். சொல்லுங்க. எல்லோர் வாழ்க்கையிலும் காதல் கடந்து போகும், ஆனால் அது சில பேரை கடத்திட்டு போயிடும். பழசை நினச்சி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதே. நீயும் புதுசாக ஒரு காதலை ஸ்டார்ட் பண்ணு. என்ன சார் இது, காரா மோட்டார் சைக்கிளா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண? அட போப்பா, நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? 15 வயசில் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன். பதிலுக்கு அந்த பொண்ணு பலார்னு கன்னத்தில் ஒரு அரை அரைஞ்சா. 40 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் இதை நான் யார்கிட்டையும் சொல்லலை. அதையே நினச்சிட்டு இருந்தா வாழ்க்கை ஓடுமா? 20 வயசில் ஒரு பொண்ணை எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அவள் என்னை ஏறெடுத்தும் பார்க்கலை. அப்புறமா ஒரு வேலை கிடைச்சிது, எனக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சா. இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் பேச்சுலர் தான். சார், உங்கள் லவ் மேட்டரெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? ஏன்பா, இந்த வயசில் எனக்கு டைவர்ஸ் தேவையா? என்றைக்கும் அதை பற்றி வாயை திறக்கக்கூடாது. சரி சரி, கிளம்பி வா, பஜ்ஜி சாப்பிட்ற நேரம் வரப்போகுது. ரவி சிரித்து கொண்டே ஃபோனை வைத்தான். விவேக்கை எழுப்பி ட்ரெஸ் செய்தான். ஹாலுக்கு வந்தான். மேலே பார்த்தான். மனைவியுடன் அவன் சேர்ந்து இருக்கும் ஃபோட்டோ அங்கே இருந்தது. சே, பெண்ணா இவ? மனசுக்குள்ளே ஒருத்தனை வச்சுக்கிட்டு என்கிட்ட எப்படி நடிச்சிருக்கா? நாளைக்கு முதல் காரியமாக இந்த ஃபோட்டோ, கல்யாண ஆல்பம், கல்யாண சிடி எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தணும். அவளே இல்லை, இனிமே இதுக்கெல்லாம் எந்தவித அர்த்தமும் இல்லை. தீர்க்கமான முடிவோடு விவேக்கை கூட்டிக் கொண்டு கார் பார்க்கிங் ஏரியாவை நோக்கி கிடுகிடுவென நடந்தான். அத்தியாயம் 6. மேற்கு மாம்பழம் போஸ்டல் காலனி அருகே 2 படுக்கையறை கொண்ட பழமையான வீடு அது. வாசலில் சின்ன திண்ணை, ஒரு பவளமல்லி பூமரம், சற்று பெரிய ஹால், கிராமத்து ஸ்டைலில் ஒரு ஊஞ்சல். வீட்டின் புன்புறம் கிணறு. அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை தண்ணீர் கிடைக்கும். பழமை மாறாமல் அந்த வீட்டை பராமரித்து கொண்டிருந்தார் சுப்பிரமணியம். வெளிவாசலில் காரை நிறுத்திய ரவி சின்ன இரும்பு கேட்டை திறந்து கொண்டு விவேக்குடன் உள்ளே நுழைந்தான். கேட்டு சத்தம் கேட்டு வெளியே வந்த சுப்பிரமணியம் இருவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து போனார். இவர்கள் பேசும் சத்தம் கேட்க சமையலறையில் இருந்த ராஜலட்சுமி வெளியே வந்து வரவேற்றாள். ரவி வீட்டை நோட்டமிட்டான். 10 வருட பழமை தொலைக்காட்சி மங்களாய் ஓடிக்கொண்டிருந்தது. 4 புது பிளாஸ்டிக் நாற்காலிகள், நடுவில் டீபாய்க்கு பதிலாக ஒரு பழைய மரஸ்டூல் போடப்பட்டிருந்தது. ராஜலட்சுமி விவேக்கை அழைத்து கொண்டு சமையலறைக்குள் போய்விட்டாள். சின்னதுதான், ஆனால் இது என்னுடைய பங்களா.
சுப்பிரமணியம் சொன்னதும் ரவி சிரித்தான். எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கோம், எவ்வளவு பணம் பேங்க்கில் வச்சிருக்கோங்கிறது முக்கியமில்லை, எவ்வளவு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம், ரவி சொன்னான். சின்ன வயசு நிறைய தத்துவம் பேசுகிற, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், எனக்கு என்னமோ உன்னுடைய அடுத்த கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும்னு தோணுது. எனக்கு இன்னொரு கல்யாணங்கிற எண்ணமே வரலை சார், ஓடிக்கிட்டே இருக்கேன், இடையிடையே அவன் ஞாபகம்தான் இடைஞ்சலாக வருது. நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளும் என்னை ஏமாத்திட்டா, ரவி கேள்வி கேட்டான். அவள் உன்னை ஏமாத்தினது உன் அடி மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு, ஆனால் என்னால் அப்படி யோசிக்க முடியல. இப்போ என்னை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு. சார், பழைய லவ் லெட்டரா? ரவி கேட்க சுப்பிரமணியம் சிரித்தார். என் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் வீட்லேயும் ஜாதகம் பார்த்தாங்க, 10 பொருத்தமும் சரியாக இருக்குது, இது மாதிரி ஜாதக பொருத்தம் அமையிறது கஷ்டம்னு குடும்பமே சொல்லிச்சு. அப்புறம் ரவி புருவங்களை உயர்த்தி கேட்டான். கல்யாணமாகி 30 வருஷமாச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாத நாளே இல்லை. அவர் சொன்னதும் ரவி அதிசயமாக அவரை பார்த்தான். உண்மையா? ஆச்சரியமாக கேட்டான். நீ வர்றதுக்கு முன்னாடி கூட எங்களுக்குள்ளே சண்டை தான். சார், நான் அப்போ கிளம்பட்டுமா? பஜ்ஜி இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேனே. நோ நோ நோ, நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாகி 1 மணி நேரம் ஆச்சு. அது எப்படி சார் சண்டை போட்டுட்டு ஒத்துமையாக இருக்க முடியும்? ரவி புரியாமல் கேட்டான். சமயத்தில் அந்த கேள்வியை என்னை நானே கேட்டுப்பேன், அப்போ தான் நினச்சிப்பேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. பக்கத்து வீட்டில் சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் 30 வருஷமாக இங்கே தான் இருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு 5-6 வருஷம் அடிக்கடி நான் வெளியில் கடைக்கு எங்கேயாவது போனால் என்னை சந்தித்து மனைவிக்கிட்ட சண்டையும் போட்டுட்டு சந்தோஷமாகவும் இருக்கிறது எப்படின்னு கேட்பார். இப்போ எல்லாம் அவர் அப்படி கேட்கறதில்ல. ஆனால் எங்கள் வீட்டில் சண்டை சத்தம் கேட்டால் போதும், இன்ட்ரெஸ்டிங்காக அவர் காதை என் வீட்டு பக்கம் திருப்பி வச்சிடுவார். சுப்பிரமணியம் சிரித்து கொண்டே சொல்ல ரவி ரசித்தான். சமயத்தில் சண்டை உச்சகட்டத்துக்கு போயிடும். ஐயோ, கவலையோடு கேட்ட ரவி, சார் உச்சகட்டம்னா என்ன? மெதுவான குரலில் கேட்டான். சின்ன டம்ளர்லேருந்து பெரிய பெரிய பாத்திரத்தையெல்லாம் என் மேலே அன்பாக தூக்கி எறிவா. கேட்கவே பயமாக இருக்குது, கவலையோடு சொன்னான். பழகினா எல்லாம் சரியாயிடும். நான் காலேஜ் படிக்கிறச்ச கிரிக்கெட் டீமில் நான் தான் விக்கெட் கீப்பர். அந்த அனுபவத்தில் அவள் எதை தூக்கி அடித்தாலும் என் மேலே படாமல் எல்லாத்தையும் லபக் லபக்னு கேட்ச் பிடிச்சிடுவேன். அடடா, பதிலுக்கு அவங்க மேலே திருப்பி அடிப்பீங்களா? நோ நோ, அந்த தப்பை நான் பண்ணினதே இல்லை, அதனால்ட்ட தான் டைவர்ஸ் ஆகாமல் இத்தனை நாளாக வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. சார், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ரவி தயங்கியபடி கேட்டான். பஜ்ஜியை கேன்சல் பண்ண சொல்கிறியா? நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாப்பா, பயப்படாத. அது இல்லை சார், நான் கிளம்புற வரைக்கும் நீங்கள் அவங்களோட சண்டை போடக்கூடாது. ஏன்பா, நான் என் ஒய்ஃபோட சண்டை போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்லை சார், அவங்க கோபத்தில் சமையல் ரூம்லேருந்து பாத்திரத்தை ஏதாவது தூக்கி எறிஞ்சா எனக்கு கேட்செல்லாம் பிடிக்க தெரியாது சார், என் மேலே வந்து விழுந்ததுனா. ரவி பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல சுப்பிரமணியம் கலகலவென்று சிரித்தார். ரவியும் அதில் கலந்து கொண்டான். சார், ரவி இழுத்தான். ம், சொல்லுப்பா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ம், ரொம்ப நாள் கழித்து என் கவலையெல்லாம் மறந்துட்டு மனசை விட்டு சிரித்தேன், சொன்ன ரவியின் குரல் உடைந்தது. சுப்பிரமணியம் தன் நாற்காலியிலிருந்து எழுந்து ரவி அருகே போய் அவன் தோளை பற்றி ஆறுதல் படுத்தினார். பஜ்ஜி ரெடி, உள்ளிருந்து ராஜலட்சுமியின் குரல் கேட்டது. சார், சமையல் ரூம்லேருந்து குரல். ரவி பரபரத்தான். காதில் விழுந்தது, உடனே ஓடி போகணும். இல்லை, பஜ்ஜி வராமல் வெறும் தட்டு மட்டும் வெளியே வந்து நம்ம மேலே விழும், சுப்பிரமணியம் சொல்லிக்கொண்டே எழுந்து உள்ளே ஓடினார். 2 தட்டுகளில் பஜ்ஜிகளை நிரப்பி கொண்டு வந்து சுப்பிரமணியம் ஒரு தட்டை ரவியிடம் நீட்டினார். பஜ்ஜி சூடாக இருக்கு, பார்த்து சாப்பிடு. தேங்க்ஸ். அப்புறம் சூடாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன என்பது போல் ரவி புருவங்களை உயர்த்தி சுப்பிரமணியத்தை பார்த்தான். நம்ம ஆஃபீஸ் உஷாவை தெரியுமா? என்ன சார் கேள்வி இது? என்னுடைய செக்ரட்டரியே அவதானே? ஆமாம், அவளே தான், அவள் உன்னை விரும்புகிறா. அவர் சொன்னதும் ரவிக்கு தூக்கி வாரி போட்டது. சார், எனக்கு எதுவும் தெரியாது, அதெல்லாம் தப்பு இல்லையா? சாப்பிட்டு கொண்டே கேட்டான். எப்படி தப்புன்னு சொல்கிற? ஆஃபீஸுங்கிறது வேலை செய்கிற இடம், அங்கே காதலுக்கெல்லாம் இடமில்லை. சரி, நீயே நல்ல இடமா காதலுக்கு ஏற்ற இடமா பார்த்து சொல்லு, அங்கே வந்து அவளை உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல சொல்கிறேன். சார், ஒரு நிமிஷம், அவள் என்னை லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரியாக போச்சு, என் மேலே உனக்கு சந்தேகமா? எனக்கு வயது 56 ஆகுது, நான் வாழ்க்கையில் சந்திக்காத நபர்கள், பார்க்காத நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. கண்ணை பார்த்தாலே இவன் இப்படி அவ அப்படின்னு சொல்லிடுவேன். ஆஃபீஸ் மேலே மட்டும்தான் இன்னி வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியலை, பாக்கி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுப்பேன், பெருமையாக சொன்னார். சார், நான் கேட்டது அவள் என்னை விரும்புகிறான்னு சொன்னீங்களே, அது எப்படி அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? நோ நோ நோ,
அவள் ஒன்றும் சொல்லலை. என்கிட்ட நான் மேனேஜர் ரவியை லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்லுவாளா? சில பேர் அப்படி இப்படி இருந்தால் நாம தான் அவள் அப்படி அப்படின்னு முடிவு பண்ணணும். அதெல்லாம் ஒரு டெக்னிக் சார். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி புரியுது? ரவி, ஒரு சின்ன சந்தேகத்தை முதல்ல தீர்த்துக்கிறேன். என்ன சந்தேகம்? இப்போ நீ ஜென்ரல் மேனேஜராக என்கிட்ட பேசிகிட்ருக்கியா இல்லை ஒரு நண்பராக பேசுகிறியா? என்ன கேள்வி இது? இது ஆஃபீஸா? நண்பனாகத்தான் பேசுகிறேன். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்போ சரி, ஓப்பனாக பேசலாம். ஆஃபீஸில் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறதை விட வேறு என்ன தலைப்போகிற காரியம் எனக்கு ஆஃபீஸில் இருக்குது? சார், அப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலை எதுவும் பண்ணுறது இல்லையா? டைம் கிடைக்கிறச்சே கிடைக்கிற இடைவெளியில் ஆஃபீஸ் வேலையை பார்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் உனக்கு புரியாது, ஏன்னா நீ ஒரு சின்சியர் ஆஃபீஸர். நீங்கள் ரொம்ப மோசம், ரவி தலையாட்டி விட்டு சொன்னான். நான் மோசம்னு கத்தி சொல்லாதே, பிரச்சனை வரும், சுப்பிரமணியம் மெல்லிய குரலில் சொன்னார். ஏன் சார், கத்தி சொன்னால் என்ன பிரச்சனை வரும்? ராஜலட்சுமி காதில் விழுந்தா சமையல் ரூம்லேருந்து எதையாவது உன் மேலே தூக்கி எரிஞ்சிடுவா. ஐயையோ பதறையவன், சார் உங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ அன்பா? கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, என்னை கண்டபடி திட்டுற உரிமை அவளுக்கு மட்டும்தான் உண்டு. விவேக் வெளியே வரலை. ரவி சமையலறை பார்த்தபடி கேட்டான். விடு, அவன் அவளோட செட் ஆயிட்டான். ஆமாம், பேச்சை மாற்றாத, உஷா மேட்ருக்கு வா. அவள் ஃபோனில் உன் ஃபோட்டோவைத்தான் சேவ் பண்ணி வச்சிருக்கா. ஓ கடவுளே, என்ன சோதனை இது! ரவி பெருமூச்சு விட்டான். எதுப்பா சோதனை? சார், காதலுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது மட்டுமல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவியை காதலிக்கிறதும் மனைவி கணவனை காதலிக்கிறதும் தான் உண்மையான காதல். நான் என் மனைவியை உண்மையாக 24 மணி நேரம் காதலித்தேன். அவள் தான் என்னை ஏமாத்திட்டா. இனிமேல் வேற ஒரு பொண்ணுக்கு என் இதயத்தில் இடமில்லை சார். பார்ப்போம், விவேக்கு ஒரு அம்மா வேணுமே, அவர் அக்கறையாய் சொன்னதும் ரவி தலை தாழ்த்தினான். ரவி, விவேக் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நீ கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக அப்படி இப்படின்னு இரு, கல்யாண ஆசை தானாக வந்துடும், அப்புறமா வந்து விவேக்கை கூட்டிகிட்டு போ. சார், அப்படியே இப்படின்னா? எல்லாமே நான் சொல்லித்தரணுமா? சரி சரி, கொஞ்சம் கிட்டவா. ரவி நாற்காலியை அவர் அருகில் இழுத்து போட்டு உட்கார்ந்தான். அவன் காதில் மட்டும் விழும்படி பேசினார். சென்னையில் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நடக்குமாமா, போய் பார்த்துட்டு வரையா? அந்த மாதிரினா? ஓ, இது கூட தெரியாதா? நெற்றியில் கையடித்தவாறே, இந்த சின்ன வயசில் உனக்கு யார் மேனேஜர் போஸ்ட் கொடுத்தது? கொஞ்சம் கூட முன் அனுபவம் உனக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் கிட்டவா, காதோட தான் அந்த விஷயத்தை சொல்லணும். ரவி அருகே போனான். அவர் சொன்னார், ஐயோ சார் அது தப்பு. ரவி பதறினான். ரவி, எதுக்கு கத்துற? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை பிடிச்சு கொடுத்துரு போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த டான்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? ஆச்சரியமாக கேட்டான். மெதுவாக கையில், எல்லா அனுபவம் தான். ராஜலட்சுமி காதில் விழுந்தது, இப்போவே என்னை வதம் பண்ணிடுவா. விழி பிதுங்கி பயந்தபடி சொன்னார். ரவி விழுந்து விழுந்து சிரித்தான். ஏம்பா, என் கஷ்டம் உனக்கு சிரிப்பாக இருக்கா? சொன்ன சுப்பிரமணியமும் சிரித்தார். சார், உங்ககிட்ட நகைச்சுவை உணர்வு நிறைய இருக்குது, உங்ககிட்ட இருந்தால் கவலையே தெரிய மாட்டேங்குது. அந்த நகைச்சுவையை வச்சுக்கிட்டு தான் ஆஃபீஸில் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். அப்படியா, உங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு. நாளையிலேருந்து உங்களை ஆஃபீஸில் கவனிச்சுக்கிறேன் சார். பஜ்ஜி சூப்பர். அதை நீ ராஜலட்சுமிகிட்ட சொல்லணும். நிச்சயமா. ரவி தேநீரை அறிந்து கொண்டே நன்றி சொன்னான். சிறிது நேரத்தில் ரவியும் விவேக்கும் அவர்களிடமிருந்து விடை பெற்றனர். ரவியின் கார் மிதந்தது. தன் மனது லேசாக இருந்தது போல் இருந்தது. அவள் பிரிந்து போன பிறகு முதன் முதலாய் வாய்விட்டு சிரித்த நாள் இது. சந்தோஷமாய் வயிறு நிறைய சாப்பிட்ட நாள் இது. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல நகைச்சுவை உணர்வோடு இருந்தால் நாம் மட்டுமில்லை, சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும் என்பதற்கு உதாரணம் சுப்பிரமணியம் சார். விவேக் வேடிக்கை பார்த்து கொண்டே வர, ரவியோ சுப்பிரமணியத்தை நினைத்து கொண்டே வர, கார் அடுத்த மாடி குடியிருப்புக்குள் காவலாளியின் வணக்கத்துடன் உள்ளே நுழைந்தது. அலுவலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் உஷா மெதுவாக சுப்பிரமணியத்தின் அருகில் வந்தாள். சார், மெதுவாய் கூப்பிட்டாள். சொல்லு, தலையை நிமிர்த்தி சொன்னார். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இழுத்தாள் வார்த்தைகளை. சரி தெரியும், மேலே சொல்லு. ஆனால் ஒன்றுமே தெரியாதபடி நடிப்பீங்க. நல்லா நடிப்பேன், விஷயத்துக்கு வா. ஐ லவ் யூ உஷா ஆரம்பிப்பதற்குள் சுப்பிரமணியம் பதட்டப்பட்டார். என்னம்மா இது, என் வயசு என்ன? என்னை பார்த்து நீ தப்பு தப்பாக பேசக்கூடாது, பரபரப்பாய் கேட்டார். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? நிதானமாக சொல்கிறேன் சார். ஐ லவ் யூன்னு சொல்கிறதே தப்பு, அதில் வேகம் என்ன? சார், உங்களை பார்த்து யாராவது ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க. ஓ, மேலே சொல்லு. நினைச்சேன் நீ வேறு ரூட்டில் போகிறேன்னு. சொல்லு. உங்களுடைய செல்ல ஜிஎம், அதான் ஜென்ரல் மேனேஜர் ரவி இருக்காரே, அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல மாதக்கணக்கில் அலைஞ்சேன், முடியல. சரியான சாமியார் சார் அவர். நீங்கள் எந்த நல்ல அறிவுரையும் அவருக்கு பண்ண மாட்டீங்களா?
கோபத்துடன் கேட்டாள். ஓ, கடைசியில் என்னை குறை சொல்கிறியா? சரியாக போச்சு. இப்போ நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீயும் சாமியாராகிட போகிறியா? நோனோ, சம்சாரியாக போகிறேன். யார் அந்த பாவப்பட்டான்? அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பாவம், எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் சாஃப்ட் நேச்சர். நீங்கள்லாம் அடக்கிடுறீங்க. இந்தாங்க கல்யாண இன்விடேஷன், முதல் பத்திரிகை உங்களுக்கு தான். தேங்க்ஸ். வயசுக்கு மரியாதையா? சிரித்தபடி கேட்டார். அதெல்லாம் இல்லை சார், உங்களுக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுத்துட்டா போதும். நீங்கள் விஷயத்தை டம்மாரம் அடித்து ஊரெல்லாம் சொல்லிடுவீங்க. எனக்கு இன்விடேஷன் மிச்சம். அப்புறம் வந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். உங்கள் மேனேஜர்கிட்ட அவர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாருன்னு கேட்டு சொல்லுங்கள். வீட்டில் போய் இன்விடேஷனை கொடுத்துட்டு வரேன். நிச்சயமாக கேட்டு சொல்கிறேன். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். அவசியமாக கல்யாணத்துக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும். கண்டிப்பாக வருவேன், பத்திரிகையை பிரித்தபடி சொன்னார். உஷா நகர்ந்தாள். மதியம் 1 மணி. ரவி இன்டர்காமில் சுப்பிரமணியத்தை கூப்பிட்டான். தள்ளு என்று எழுதியிருந்த கதவினை தள்ளிக்கொண்டு சுப்பிரமணியம் உள்ளே நுழைந்தார். அறை வாசனைக்காக தெளிக்கப்பட்டிருந்த சந்தன நறுமணம் கொண்ட திரவியத்தின் வாசனை மூக்கை துளைத்தது. உட்காருங்க சுப்பிரமணியம். எதிரே போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். நான் 1 மாதம் லீவில் ஊருக்கு போகலாம்னு இருக்கேன். டேபிள் மீது இருந்த பேப்பர் வெயிட்டை சுற்றி கொண்டே சொன்னான். 1 மாதமா? அப்படின்னா மும்பை தலைமை ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்கணுமே, தரமாட்டாங்களே? சந்தேகத்தோடு சுப்பிரமணியம் கேட்டார். உண்மைதான், நான் என் நிலைமையை தெளிவாக விலக்கி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்துட்டாங்க. நல்லது. ஆமாம், என்ன விஷயம்? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேன்லவு அது இதுன்னு சுத்த போறியா? இல்லை சார். பின்ன எதுக்குப்பா? பையனோட ஃப்ரீ கேஜி வகுப்பு இந்த மாதம் 10ஆம் தேதியோடு முடியுது. அவனை கூட்டிகிட்டு கொடைக்கானல் வீட்டில் போய் தங்க போகிறேன். ஓகே, உன்னுடைய குட்டி டீ எஸ்டேட்டில் போய் நீ தங்க போகிற, அப்படி தானே? ஆமாம் சார். இந்த சென்னையிலிருந்து 1 மாதம் வெளியே போகலாம்னு மனசுக்கு தோணுது. கண்டிப்பாக ரவி, உனக்கு மாற்றம் வேணும், போயிட்டு வா. சார், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. நீ இல்லாத போது மின் கட்டணம், வீட்டு வரி ஏதாவது கட்டணுமா? அடியே நான் இருக்கேன். அதெல்லாம் ஆன்லைனில் முடிச்சுடுவேன். டெய்லி நைட் டைமில் டைம் கிடைக்கும்போது நீங்கள் 10 நிமிஷமாவது என்னோட ஃபோனில் பேசணும். ரவி ஏக்கத்துடன் கேட்டான். எனக்குன்னு யாருமே இல்லை. அப்பா அம்மா இல்லாதால டிஎஸ்டேட் பக்கம் கூட நான் அடிக்கடி போகிறதில்லை. நீங்கள் தான் என் மனசை புரிஞ்சு 4 வார்த்தை ஆறுதலாக பேசுவீங்க. எனக்கு சின்ன வயசு, ஆனால் ஜோக்காக பேச வராது. நிறைய விஷயம் உங்ககிட்ட ஞானம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு நகைச்சுவை நுழைச்சிடுறீங்க. எந்த ஒரு கவலையும் மனசு வரைக்கும் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. தேங்க்ஸ். மொத்தத்தில் நான் ஒரு ஜோக்கர்னு சொல்லாமல் சொல்கிறேன், சுப்பிரமணியம் சிரித்து கொண்டே கேட்க. நோனோ சார், உங்களை மாதிரி மனிதர்கள் கிடைக்கிறது அபூர்வம், ரவியும் சிரித்து கொண்டே சொன்னான். கண்டிப்பாக பேசுகிறேன் ரவி. ஏதோ அந்த 10-20 நிமிஷம் வீட்டில் அவங்ககிட்டே இருந்து நானும் தப்பிச்சிடுவேன். கேட்டால் ஜிஎம் கூட டிஸ்கஸ்ன்னு சொல்லுவேன். ரவி சிரித்தான். சரிப்பா, நல்லா சாப்பிடு, டேக் ரெஸ்ட், குழந்தையை பத்திரமா பார்த்துக்கோ. அவனுக்கு 3 வயசு தான் ஆக போகுது. ஆனால் அவன் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கிறான். வெரி இன்டெலிஜெண்ட். ராஜலட்சுமி கூட சொன்னான் பின்னாடி அவன் பெரிய ஆளாக வருவான்னு. தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் வேணும். ரவி, இன்னொரு விஷயம். என்ன? உஷாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஓ கடவுளே, தேங்க்ஸ். பெரிய பிரச்சனையிலேருந்து விடுதலையானது போல் சொன்னான். கல்யாண இன்விடேஷனை உன்னை வீட்டில் வந்து கொடுக்கணுமாம். நீ எப்போ ஃப்ரீயாக வீட்டில் இருப்பேன்னு எனக்கு விட்டு கேட்க சொன்னான். சார், அவள் வீட்டுக்கு வந்தெல்லாம் இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எப்படியாவது அவளை சமாளித்து ஆஃபீஸ்லேயே கொடுக்க வச்சுருங்க. வர வர ஆஃபீஸ் வேலையை தவிர பாக்கி எல்லா வேலையும் செய்கிறேன். சார், சும்மா பிடிக்காத மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் வேலையை தவிர இது மாதிரி விஷயம் தானே ரொம்ப பிடிக்கும். ஓ, என் வார்த்தையாலேயே என்னை திருப்பி போடுறியா? சரி, கொடைக்கானலில் சமையலுக்கு பங்கஜம்னு ஒருத்தி இருக்கான்னு சொன்னியே, அவள் இன்னும் இருக்காளா? இருக்காங்க சார். என்றைக்கும் நான் அவங்க பெயரை சொன்னேன், மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஆச்சரியத்துடன் கேட்டான். பெண்கள் பெயர்னா மனசில் டக்குன்னு பதிஞ்சிடும். அப்புறம் நான் ரொம்ப அவளை விசாரித்துதான் சொல்லு. எதுக்கு சார்? நான் 1 வாரம் கொடைக்கானல் வந்தால் அப்போ தானே எனக்கும் அவன் நல்லா சமைச்சு போடுவான். அப்போ வீட்டு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. ஏன்பா முதலுக்குமே மோசமா? சரி, அதை விடு. கொடைக்கானலுக்கு எப்படி போக போகிற? காரில். டிரைவர் போட்டுக்கு போறியா? நோனோ, நான் தானே ஓட்ட போகிறேன். சரி, ஜாக்கிரதை, மெதுவாக கவனமாக ஓட்டு, அக்கறையோடு சொன்னார். தேங்க்ஸ் சார். சரிப்பா, வரேன் என்றவர் இழு கதவை தள்ளி திறந்து கொண்டு வெளியே வந்தார். ரவிக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள ஊரில் இருக்கிற அத்தனை பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிவிடும் போல இருக்கு. எனக்கே 60ஆம் கல்யாணம் ஆகிடும்னு நினைக்கிறேன். வர வர மற்றவங்க கவலை எனக்கு அதிகமாகிடும் போல இருக்கு. இந்த கவலையெல்லாம் மறக்கணும்னா கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும். பெருமூச்சு விட்டு தன் நாற்காலியில் அமர்ந்தார். 7 அத்தியாயம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி.
தயாரை வைத்திருந்த சூட்கேஸ் மற்றும் பேக்குகளை காரின் டிக்கியில் ஏற்றிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் ரவி. மணியாகிவிட்டது. இன்னும் தாமதித்தால் வண்டி ஓட்டுவதும் சிரமமாக இருக்கும். யோசனை செய்தபடியே விவேக்கை எழுப்ப முயற்சித்தான். அவன் பிடிகொடுக்காமல் புரண்டு கொடுத்தான். திரும்பவும் பொறுமையாய் அவனை எழுப்பினான். அப்போது அவனுக்கு ராதாவின் ஞாபகம் வந்தது. இதே போலதான் ஒரு நாள் வெளியே கிளம்பும்போது அவன் தூங்கி கொண்டிருக்க, இந்த சனியனை பாருங்க எழுந்திருக்க மாட்டேங்குது என்று பட்டு பட்டு என்று முதுகில் நான்கு சாத்து சாத்து எழுப்பினாள் அவள். ரவி ஓடி வந்து தடுத்து அவளை திட்டினான். தூங்கினா தூங்கிட்டு போகட்டுமே, பச்சை குழந்தை, அப்படியே தூக்கி காரில் ஏற்றி பின் சீட்டில் போட்டுக்க வேண்டியதுதான், ரவி கோபமாய் சொன்னான். அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க குழந்தையாவன், கோபமாய் கத்தினாள். அதன் வழியால் துடித்து கொண்டிருக்க இவ்வளோ வசனம் பேச ரவி அவனை தூக்கி அழுகையை சமாதானப்படுத்தினான். இப்போது கூட அந்த சம்பவத்தை நினைத்து ரவிக்கு கோபம் வந்தது. அவளுக்கு என்னை மட்டுமல்ல பெற்ற குழந்தையும் பிடிக்கவில்லை, அதனால்தான் குழந்தையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். சேச்சா, திரும்ப திரும்ப அவன் ஞாபகம் வருது. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புவோம். ரவி விவேக்கை எழுப்பி ட்ரெஸ் செய்து டிஃபன் சாப்பிட வைத்து கிளம்பினான். அப்பா பெட்டியெல்லாம் எங்கே? காரில் ஏற்றியாச்சுப்பா. சரி கிளம்பலாமா? பெரிய மனுஷன் போல கேட்டான். வீட்டின் கதவை பூட்டலாம் என்று நினைத்தபோது அப்பா ஒரு நிமிஷம் என்று தொலைக்காட்சி அருகே ஓடினான். அங்கிருந்த மேஜை டிராயரிலிருந்து ரவி, ராதா, விவேக் இருக்கும் லேமினேட் செய்யப்பட்டிருந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தான். ஃபோட்டோவிலிருந்த அம்மாவுக்கு விவேக் ஆசையாய் முத்தம் கொடுத்தான். ரவிக்கு இதயம் சுக்கு நூறானது. அப்பா இதை எடுத்துக்கிட்டா அம்மாவும் என் கூட ஊருக்கு வருவாங்கல்ல? அவன் ஆசையை கேட்க உதட்டை பிதுக்கி அழுகை கட்டுப்படுத்திய ரவி அவன் தலையை ஆறுதலாய் தடவ விட்டு லிஃப்டை நோக்கி நடந்தான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, இது மாதிரி ஒரு குழந்தை கிடைக்குமா? அம்மாங்கிற ஸ்தானத்திலிருந்து நீ அன்பை செலுத்தாமல் அந்த குழந்தையை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருந்த, ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ ஒரு அன்பாக இருக்குது, நீ இல்லாமல் எப்படி ஏங்குது? கடவுளே, இந்த விவேக் நீதான் ஒரு நல்ல வழிகாட்டணும். ரவி காரை வேகத்தில் செலுத்தினான். காற்றை கிழித்து கொண்டு பறந்த காரை தான் திருச்சியில் வழக்கமாக சாப்பிடும் ஹோட்டலில் மதிய உணவிற்காக நிறுத்தினான். பழக்கப்பட்ட சர்வர் வணக்கம் சொன்னான். இருவருக்கும் உணவு ஆர்டர் செய்தான் ரவி. அம்மா எங்கே? சர்வர் மரியாதையாக கேட்டான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வாட்டி வருவாங்க, ரவி பதில் சொல்வதற்கு முன் விவேக் சொன்னான். சாப்பிட்டு முடித்ததும் ரவிக்கு சற்று சோர்வாக இருந்தது. இருந்தாலும் போயிடலாம் என்ற முடிவோடு காரை திரும்ப எடுத்தான். காரின் வேகத்தை அதிகரித்தான். திண்டுக்கல், மதுரை, வத்தலகுண்டை தாண்டிய போது மணி மாலை 4. தார்ச்சாலையின் இருபுறமும் பசுமையாக இருந்தது. மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்கியிருந்தது. தன் வாழ்க்கை மட்டும் வறண்ட பாலைவனமாகிவிட்டது என்று நினைத்தான். தார் ரோட்டை ஒட்டியிருந்த மணற்பரப்பில் ஈரம் கண்ணில் பட்டது. அநேகமாய் மலைத்தூரல் சற்று முன் பெய்திருக்க வேண்டும். விவேக் ஜன்னலிலிருந்து தன் கண்களை திருப்பி அப்பாவை பார்த்தான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? போர் அடிக்குது. கொஞ்ச தூரம் தான், நீ வேணும்னா தூங்கு. நோனோ, நான் உனக்கு கம்பெனி கொடுப்பேன். ஓ சரி. கார் போய்கொண்ட திசையின் இடதுபுறத்தில் சற்று தொலைவில் நிறைய பேர் கூட்டமாய் நிற்பது தெரிந்தது. காரின் வேகத்தை குறைக்க ஆரம்பித்தான் ரவி. கூட்டத்தில் இருந்தவர்களிடையே ஒரு பதற்றம் படபடப்பும் இருந்தது. ரவிக்கு புரிந்தது. கூட்டத்திலிருந்து 2-3 பேர் விலகி ரோட்டிற்கு ஓடி வந்து ரவியின் காரை மறிப்பது போல் கைகாட்டினார்கள். ரவி காரை ஓரமாய் நிறுத்தினான். ஜன்னலை திறந்தான். சார், நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். 2-3 பேர் சேர்ந்து சொல்ல ரவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. காரை விட்டு இறங்கினான். விவேக்கும் இறங்கினான். சார், பொண்ணு ஒன்று அடிபட்டு ரோட்டோரமாக கிடக்கு. நாங்களும் இந்த வழியாக வந்த கார் லாரிகளை நிறுத்த பார்த்தோம், முடியல. பொண்ணு மயங்கிய நிலையில் இருக்கு என்று ஒருவன் சொல்லி கொண்டிருக்க கூட்டத்தை விளக்கியபடி நடந்தான் ரவி. ஈரமான அந்த மணல் பரப்பில் பெண் சாய்ந்திருப்பது ரவிக்கு தெரிந்தது. பிங்க் கலர் புடவை. நிச்சயமாக உதவி செய்யணும் என்றபடி இன்னும் அருகில் போனான். தலையில் காயம், இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கூடியிருந்தவர் கட்டு போட்டிருந்தார்கள். கைகளில் இரத்தக்கட்டு, சிராய்ப்புகள் இருப்பது தெரிந்தது. ரவியும் விவேக்கும் இன்னும் அருகில் போனார்கள். ரவியின் மனது சட்டென்று நின்று இயங்கியது. அம்மா, விவேக் கதறினான். ரவி திகைத்து போய் அவளை பார்த்தான். அப்பா, அப்பா அம்மாவுக்கு அடிபட்டிருக்கு. ரவி விவேக்கை கையில் தூக்கி கெட்டியாய் அடைத்தான். சார், இது உங்கள் மனைவியா? ஒருவன் படபடப்புன்னு கேட்டான். ஆமாம் என்று சில வினாடுகள் தடுமாறியபடி பதில் சொன்னான். சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க சார், கூட்டம் பதறியது. அவளை காரில் ஏற்றுவதற்கு கூட்டத்தினருடன் ரவியும் கை கொடுத்தான். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. புரியாமல் தவித்தான். மனது குழம்பியது. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? ஒரு நடுத்தரவ இது பெண்மணி கேட்டாள். இப்போ இதுவா பிரச்சனை? முதல்ல டாக்டர்கிட்ட போகட்டும். இன்னொருவன் சொல்ல பார்த்தவுடன் தெரிஞ்சது இது பணக்கார பொண்ணுன்னு மற்றொருவர் சொன்னார். ரவி அந்த கூட்டத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு வேகமாய் காரை எடுத்தான்.
அப்பா அம்மா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அழுதபடி கேட்டான் விவேக். மயக்கத்தில் இருக்காங்க, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போடுவாங்க, அப்புறம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. அப்பா அம்மா பாவம் இல்லை விவேக். ரவியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவனின் அம்மா பாசத்தை நினைத்து உருகினான். ஆமாடா அம்மா பாவம். அடுத்த 5வது நிமிஷம் கொடைக்கானல் மலையடிவாரத்தில் இருந்த அந்த தனியார் ஆஸ்பத்திரியில் காரை நிறுத்திவிட்டு ரவி உள்ளே ஓடினான். விஷயத்தை சொன்னான். 2 பேர் ஸ்ட்ரெச்சரை எடுத்து கொண்டு வந்தார்கள். ரவியும் உதவி செய்து அவளை ஏற்றினான். அப்போது திரும்ப ஒரு முறை ரவி அவளின் நெற்றி, கண்கள், மூக்கு, உதடு, முகம், கழுத்து என உற்று பார்த்தான். விவேக் அழுது கொண்டிருந்தான். சார், ரிசப்ஷனில் ரவியை கூப்பிட்டார்கள். நிலைகுலைந்து போயிருந்தவன் எஸ் மேடம் என்றான். ஒரு நிமிஷம், நீங்கள் அவங்களோட விவரங்களை சொல்லுங்கள், நான் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணணும். எஸ் எஸ், ரவி ரிசப்ஷனுக்கு போனான். அவங்க பெயர் ராதா. விவேக் முந்திக்கொண்டான். ரிசப்ஷனிஸ்ட் புன்னகையுடன் குழந்தையை பார்த்தாள். உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? அம்மா, திரும்ப விவேக் பதில் சொன்னான். அட்ரஸ் ப்ளீஸ். ரவி அட்ரஸ் சொன்னான். சார், நீங்கள் போய் டாக்டரை பார்க்கலாம். ரவியும் விவேக்கும் டாக்டர் அறைக்குள் புகுந்தனர். அங்கிருந்த படுக்கையில் ராதாவை படுக்க வைத்திருந்தனர். உங்கள் பெயர்? டாக்டர் கேட்டார். ரவி. ஓகே, தலையில் காயம் ஆழமாக இருக்குது, நான் தையல் போட்டுடுறேன், ஸ்கேன் எடுத்துடலாம். வேற எங்கேயும் மேஜராக காயம் தெரியல, சிராய்ப்பு தான், ஆயின்மெண்ட் எழுதித்தரேன். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் மெலியதாக புன்னகைத்தார். டாக்டர் அவங்க மயக்கத்தில் இருக்காங்களோ? பயத்துடன் கேட்டார். வந்தவுடனே நான் ஊசி போட்டுட்டேன், அப்போவே கண்ணை திறந்து பார்த்தாங்க, ட்ரிப் சேர்த்துனா சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். ரவி விவேக்குடன் வெளியே வந்தான். விவேக் ரவியின் மடி மீது முகம் பதித்தான். ரவிக்கு கவலையாக இருந்தது. நான் என்ன செய்வது? செய்து கொண்டிருப்பது சரிதானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். விவேக்குக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவனுக்கு அம்மா வேண்டும். அவனை ஏங்கவிடக்கூடாது. ஆபத்திற்கு எதுவும் பாவமில்லை, தப்பில்லை. ரவியின் மனது அலைபாய்ந்து கொண்டிருக்க சரியாக 1 மணி நேரத்தில் டாக்டர் கூப்பிட்டார். ரவி ஓடினான். உட்காருங்க. தலையில் 5 தையல் போட்டிருக்கேன், ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. சிராய்ப்புக்கு மருந்தெழுதித்தரேன். வாசலில் பார்மசி இருக்குது, வாங்கிக்கங்க. இன்னும் அவங்க பேச ஆரம்பிக்கலை. அநேகமாக அதிர்ச்சியிலேருந்து மீளலைன்னு நினைக்கிறேன். அட்மிஷன் தேவையில்லை, சீக்கிரத்தில் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமாம், எப்படி அடிபட்டது? டாக்டர் கேட்டதும் ரவி அதுவரை அந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. காரில் வந்துகிட்டு இருந்தோம். நான் காரை ஒரு இடத்துல நிறுத்துவதற்காக ஸ்லோ பண்ணினேன். இவங்க அவசரப்பட்டு கார் கதவை திறந்து இறங்கிட்டாங்க. ஓ மை காட், டேக் கேர். அப்பா பொய் சொல்கிறார் என்று விவேக் தெரிந்தது. ஆனால் எதற்கு என்று புரியாமல் விழித்தான். டாக்டரிடம் விடைபெற்று அவளை கைத்தாங்களாக அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தான். விவேக் ஒரு புறம் அவள் கையை பிடித்தபடி நடந்தான். ரிசப்ஷனில் பணத்தை செலுத்திவிட்டு பார்மசியில் மருந்துகளை வாங்கி கொண்டு அவர்களிடம் விடைபெற்று கொண்டு ரவி காரில் ஏறினான். அவள் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்தாள். விவேக்கும் முன்பக்கத்தில் அவள் மடியில் உட்கார்ந்தான். அம்மா, உனக்கு வலிக்குதா? விவேக் கேட்டான். கணவன் குழந்தையை நேரில் பார்த்த அதிர்ச்சியில் அதுவரை மனம் மௌனமாக இருந்தவள் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினாள். ரவி அவளை முழுமையாய் ஒரு முறை பார்த்தான். காரை ஸ்டார்ட் செய்தான். விவேக் டேஷ்போர்டில் வைத்திருந்த ஃபோட்டோவை எடுத்து அவளிடம் நீட்டினான். நான் தான் வீட்டிலிருந்து உன் ஞாபகமாக எடுத்து வந்தேன். அவள் பதில் சொல்லவில்லை. கார் நகர்ந்தது. ஃபோட்டோவை அவள் கையில் எடுத்தாள். அவள் மெதுவாக ஃபோட்டோவை பார்த்தாள். நீ ஏமா எனக்கு ஃபோன் கூட பண்ணலை? விவேக் கேட்டான். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. எனக்கு ஒரு முத்தம் தரையா? ஆசை அவளிடத்தில் கேட்டான். இத்தனை நாள் நான் அம்மாவை பார்க்காத ஏக்கத்தில் கேட்டான். ஆனால் அவள் கொடுக்கவில்லை. நான் தரட்டுமா? அவளிடமிருந்து பதிலை எதிர்பார்க்காமல் அவள் கன்னத்தில் அன்பாய் கொடுத்தான். விவேக், அம்மாவுக்கு அடிபட்டிருக்குல்ல, தொந்தரவு பண்ணக்கூடாது, அம்மா பாவம். சரிப்பா, அமைதியாய் சொன்னான். விவேக், அம்மாவுக்கு பசிக்கும், நம்ம எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாமா? ஓ, அம்மாவுக்கு பூரினா பிடிக்கும், வாங்கி கொடுப்பா. ரவி புன்னகைத்தான். மெயின் ரோட்டில் இருந்த ஹோட்டலில் நிறுத்தி டிஃபன் சாப்பிட்டு விட்டு திரும்பகையில் விவேக் அம்மாவை கூப்பிட்டான். அம்மா. அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கொடைக்கானலில் இருக்கிற நம்ம பங்களாவுக்கு. எனக்கும் சம்மர் லீவா, அதான் அப்பா பிளான் போட்டார், நம்ம அங்கே போய் ஜாலியாக இருக்கலாமா? அவளின் கண்கள் விவேக்கை பார்த்தது. தன் கைகளால் விவேக்கின் கன்னத்தை தொட்டாள். அவன் தலையை கோதிவிட்டாள். டேஷ்போர்டில் இருந்த ஃபோட்டோவை திரும்ப எடுத்து உற்று பார்த்தாள். கார் நகர்ந்தது. ரவியின் ஃபோன் ஒலித்தது. எதிர்முனையில் கொடைக்கானல் பங்களா வாட்ச்மேன். ஐயா, காலையில் ஊர்லேருந்து கிளம்புறேன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே, அதான் ஃபோன் பண்ணினேன். கவலையோடு பேசினான். ஓ சாரி, நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், நடுவில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன். சரியா, ராத்திரி சமையல் செய்ய சமையல்காரி வந்துட்டா. ஓ நல்லது, எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லு. 3 பேருக்கா? ஆமாம், அம்மாவும் வராங்க. அம்மாவுமா? சரியா. குழப்பத்துடன் ஃபோனை வைத்தான். பங்கஜம், பங்கஜம். வாட்ச்மேன் சமையல்காரியை தேடி ஓடினான்.
இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு. அம்மாவும் ஊர்லேருந்து வராங்களாம், அவங்களுக்கும் சேர்த்து சமை. அம்மாவா? அதிர்ச்சியுடன் கேட்டவள், அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சே, பின்ன எப்படி வருவாங்க? டைவர்ஸுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்களா? ஒன்றுமே புரியலையே. எனக்கும் ஒன்றும் புரியல, அவங்கள நம்ம எப்படி கேட்க முடியும்? ஃபோனை வச்சிட்டேன். பங்கஜம் புலம்ப ஆரம்பித்தாள். என்னன்னு தெரியலையே. ஒருவேளை ஐயா புது கல்யாணம் ஏதாவது பண்ணிக்கிட்டாரா? நம்மகிட்டெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லலையே. எது எப்படியோ, இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். ஐயாவுக்கு ஏற்ற ஜோடியாக தான் அம்மா இருந்தாங்க, எப்படியோ விட்டுட்டு போச்சு. இப்போ திரும்பி வந்துடுச்சு போல இருக்கு. யோசிக்க யோசிக்க எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. சரி சரி, பசியோடு வருவாங்க, சீக்கிரமாக சமைக்கலாம். முனைக்கி கொண்டே சமையலறைக்குள் பரபரப்பாய் நுழைந்தாள். ரவியின் கார் ஒவ்வொரு வளைவாய் திரும்பி கொண்டிருந்தது. விவேக் தாயின் மடியில் உட்கார்ந்தபடியே தூங்கி போனான். அவள் ரவியை பார்த்தாள். டேஷ்போர்டில் இருந்த ஃபோட்டோவை திரும்பவும் எடுத்து பார்த்தாள். ரவியுடன் நெருக்கமாய் அவள் கூட விவேக். ஒரு தோட்டத்து பின்னணியில் எடுக்கப்பட்ட படம் அது. சில நிமிடங்கள் படத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ரவியும் அவளை கவனித்தான். இவள் என்னுடன் வருவாளா? பதில் பேசுவாளா? பேச்சு அவளுக்கு வந்துவிட்டதா? இல்லை நான் சொல்வதை புரிந்து கொண்டு சைகையில் பதில் சொல்வாளா? ரவியின் மனது அலைப்பாய்ந்தது. என்னை இறக்கிவிட்டு விடுங்கள் என்று சொன்னால் இறக்கிவிட்டு விட வேண்டியதுதான். யாரோ ஒரு பெண் ரோட்டில் அடிபட்டு கிடந்தாள். நாம் அவளுக்கு மருத்துவ உதவி கொடுத்தோம். அதற்கு மேல் அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு? மலையில் இரு சூழ்ந்திருந்தது. கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் ஜில்லிட்டிருந்தது. காரை அடுத்த வளைவில் திருப்பிய போது, ஒரு நிமிஷம் என்றாள். ரவி தலையை திருப்பி பார்த்தான். நான் யார்? என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? அவள் தடுமாறியபடி கேட்டதும் ஏசி காரில் இருந்தாலும் அவனுக்கு வியர்த்து கொட்டியது. ரவி விவேக்கை ஒரு முறை பார்த்தான், பின் அவளை பார்த்தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லிவிட்டு அவள் பதிலுக்காக காத்திருந்தான். என்னை யாருன்னு தெரியாதுன்னா அப்புறம் என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறீங்க? பயத்துடன் கேட்டாள். ரவி பதில் சொல்லவில்லை. அடுத்து கூர்மையான வளைவில் லாகமாக காரை செலுத்தினான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு? அவள் திகைப்போடு கேட்டாள். ரவி பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். என்னை மாதிரியே இருக்காங்களே, யார் இது? எனக்கு உங்கள் கூட வர பயமாக இருக்குது. அவளின் கண்கள் படபடுத்தது. சில வினாடிகள் மௌனத்திற்கு பின் ரவி பேச ஆரம்பித்தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. படத்தில் இருக்கிறது என்னோட மனைவி ராதான்னு பேர். என்னை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த குழந்தையை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு தன் பழைய காதலனோடு போயிட்டா. உன் மடியில் தூங்குற விவேக் எங்களுக்கு பிறந்த குழந்தை. இவனுக்கு தன்னோட அம்மா இன்னொருத்தனோட போயிட்டாள்னு தெரியாது. இதெல்லாம் குழந்தைகிட்ட எப்படி சொல்கிறது? ரவியின் குரல் உடைந்து கண்கள் கலங்கியது. மனசாட்சி இல்லாதவ. அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்யை சொல்லுவேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்காக கிராமத்தில் இருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வரேன். எதிர்பாராத விதமாகத்தான் உன்னை விபத்து நடந்த இடத்துல பார்த்தேன். நிஜமாகவே நீ யாருன்னு உனக்கு தெரியலையா? ரவி பேசி கொண்டிருந்ததை பொறுமையாக கேட்டவள், எனக்கு என்னை யாருன்னு தெரியலை. கைகளை விரித்தபடி சொன்னாள். டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நீ ஒரு வார்த்தை பேசலை. டாக்டரை இது அடிபட்டு அதிர்ச்சி பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்னு தைரியம் சொன்னாங்க. சொன்ன மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிட்ட. ஆனால் பழசு ஞாபகம் இல்லைங்கிற. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரவி குழப்பத்துடன் சொன்னான். அவள் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் நெறிந்தது. ரவி அதை கவனித்தான். நீ அழாதே, உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தது தப்புதான். சட்டப்படி குற்றம், உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கணும். ஆனால் என் குழந்தை மேலே இருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அவன் உன்னை பார்த்து அம்மானு கதறினான். உனக்கு அடிபட்டதை நினைச்சு துடிச்சு போனான். அவனுக்கு ராதாவுக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன், சில வினாடிகள் என்னால் கூட கண்டுபிடிக்க முடியல. அதிர்ச்சியுடன் உன்னை பார்த்தேன். நான் அவளோட பழகினதால் என்னால் வித்தியாசத்தை உணர முடிஞ்சது. அவங்களுக்கு தங்கை யாராவது இருந்து ஒருவேளை நான் அவளா? அவள் சந்தேகத்தோடு கேட்டாள். இல்லை, உறுதியாய் சொன்ன ரவி வார்த்தைகளை தொடர்ந்தான். நான் ஒரு சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேளு. என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் அரசாங்க வங்கியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறேன். நீ யாருன்னு தெரிகிற வரைக்கும் என்னோட இரு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறது என் வேலை. கொடைக்கானலில் என் குடும்ப டாக்டர் மல்லிகா வெங்கடாச்சலம் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்ககிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறது என்னோட கடமை. அது வரைக்கும் நீ என் குழந்தைக்கு அம்மாவாக நடி. ராதாவும் நடிச்சுட்டு தான் போனான். சத்தியமாக எந்த நிமிஷமும் உன்னை மனைவிங்கிற பார்வையில் நான் பார்க்க மாட்டேன். விவேக் தனக்கு அம்மா கிடைச்சிட்டான்னு சந்தோஷத்தில் இருக்கான். இந்த உதவியை செய்ய உன்னை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ். தன் மகனுக்காக அவளிடம் கெஞ்சினான். அவள் ரவியே பார்த்து கொண்டிருந்தாள். எப்படி எனக்கு பழைய ஞாபகம் இல்லாமல் போச்சு? அநேகமாக தலையில் அடிபட்டதால் இருக்கலாம். என்னை என் குடும்பத்தோடு சேர்த்து வச்சிருவீங்களா? பயத்துடன் கேட்டாள். சத்தியம், நிச்சயம், நான் உங்களை நம்புகிறேன். ரவியின் கண்களில் பொலபொலவென்று கண்ணீர் கொட்டியது. தேங்க்ஸ். என் உயிரிருக்கிற வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி ரெஸ்டடு. நாளையிலிருந்து நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதும் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதும் என்னோட பொறுப்பு.
ரவியின் நிதானம், குழந்தையின் அம்மா பாசத்துக்காக அவன் தன்னிடம் கெஞ்சியது போன்றவற்றை நினைத்து அவளும் வேதனைப்பட்டாள். இருந்தாலும் அவளையும் அறியாமல் ஏதோ ஒரு பயம் அவள் மனதில் பரவியது. இவரை நம்பலாமா? சின்ன சந்தேகம் பிறந்தது. விவேக்கை பார்த்தாள். இவளை கட்டிப்பிடித்தபடி தூங்கிக் கொண்டிருந்தான். மெதுவாய் அவன் தலையில் முத்தமிட்டாள். பாவம் குழந்தை என்றாள். ரவியின் உதட்டோரத்தில் சின்ன புன்னகை. கார் மெதுவாய் பங்களாவின் பெரிய கேட் முன் நின்றது. காரின் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த வாங்கையா என்று வணங்கிவிட்டு அந்த பெரிய கேட்டை திறக்க கார் மிதந்தபடி உள்ளே நுழைந்தது. பூந்தோட்டத்தையும் வரிசையாய் நடப்பட்டிருந்த மரங்களையும் தாண்டி பங்களா வாசலில் நின்றது. ரவி விவேக்கை எழுப்ப முயற்சித்தான். தூங்குற குழந்தை எழுப்பலாமா? வேண்டாம், தூங்கட்டும், நான் தூக்கிட்டு வரேன். அவள் சொன்னதும் ரவியின் கண்கள் கலங்கியது. ரவி இறங்க அவள் விவேக்கை சுமந்தபடி நடக்க வாசலுக்கு ஓடி வந்த பங்கஜம் ஐயா வாங்க, அம்மா வாங்க என வரவேற்றாள். பெரிய கேட்டை சாத்திவிட்டு ஓடி வந்த வாட்ச்மேன் கார் டிக்கிலிருந்த சாமான்களை இறக்க தொடங்கினான். அத்தியாயம் 8. அம்மாவுக்கு என்னாச்சு? பங்கஜமும் வாட்ச்மேனும் சேர்ந்து கவலையுடன் கேட்க, ஒன்றுமில்லை, காலையில் வீட்டில் கீழே விழுந்துட்டாங்க, ரவி சொன்னான். பார்த்துமா சொல்லிவிட்டு பங்கஜம் சமையலறைக்குள் ஓடினாள். வாட்ச்மேன் வாசலுக்கு போனான். ரவி பெட்ரூம் கதவுகளை திறந்து கொண்டிருக்க அவள் விவேக்கை சுமந்தபடி ஹாலை பார்த்தாள். மிக பிரம்மாண்டமான ஹால். விலை உயர்ந்த சிலைகள் அழகுக்காக அங்கங்கே வைக்கப்பட்டிருந்தன. இரண்டு பக்கமும் ஆளுயர பெரிய கண்ணாடிகள், மேற்பரப்பில் வண்ண வண்ண விளக்குகள், பண வலிமையை சொல்லும் சோபாக்கள் என அவள் கண்கள் விரிந்து பிரமித்து பார்க்க ரவி தன் தொண்டையை கணைத்து அவளை கூப்பிட்டான். ஒரு நிமிஷம் சொல்லுங்க நின்றாள். நான் உன்னை ராதான் கூப்பிடலாமா? அவள் மௌனமாய் அவனை பார்த்தாள். அப்போதான் இங்கே யாருக்கும் ஏன் விவேக் கூட சந்தேகம் வராது, இது என்னுடைய கோரிக்கைதான். மெதுவாய் புன்னகைத்தவள், என் பெயர் கூட எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ ஒரு பெயர் வச்சிருக்கீங்க, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ராதா. அப்புறம் இந்த ரெண்டு பெட்ரூம் இருக்கு என்றவன் அவளை முதலாவது பெட்ரூமுக்கு அழைத்து போனான். ராதா, இது உன்னுடைய பெட்ரூம், நீயும் விவேக்கும் இங்கே தங்கிக்கலாம் என்று அவன் கதவை திறந்தபோது சந்தன மனம் உள்ளே வீசியது. மெதுவாக அவனை பெட்டில் போட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் நிம்மதியாக தூங்குறான். தூங்கட்டும், சாப்பிட போகும்போது அவனை எழுப்பலாம். அப்புறம் பீரோ முழுக்க ராதாவோட ட்ரெஸ் தான், அநேகமாக உனக்கு பொருத்தமாக தான் இருக்கும், அதை யூஸ் பண்ணு. சரி, நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் வரேன் என்றவன் ஹாலுக்கு வந்தான். ஐயா, டீ காஃபி ஏதாவது தரட்டுமா? டிஃபன் இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடியாயிடும், பங்கஜம் சொன்னாள். நேராக டிஃபனே சாப்பிடலாம். அப்புறம் பங்கஜம், அம்மா கிட்ட நீ எந்த அனாவசியம் பேச்சும் பேச வேண்டாம். சரி ஐயா. வார்த்தைகள் உத்தரவு போல் வந்ததால் அமைதியாய் சமையலறையை நோக்கி நடந்தாள். ஐயா தங்கமானவர், வேலை இல்லாட்டாலும் மாதம் மாதம் டக்குன்னு சம்பளத்தை கொடுத்துடுவார். அம்மா பார்க்க மகாலட்சுமி மாதிரி தான் இருக்காங்க. என்னமோ வீட்டை விட்டு போகுது வருது, இவருக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி. சரி சரி, பெரிய இடத்து விஷயம், நமக்கு எதுக்கு வம்பு, வந்தோமா சமைச்சு போட்டோமான்னு போயிடணும். அந்த விவேக் பையன்கிட்ட வாய் எதுவும் விட்டுடக்கூடாது, அப்புறம் வேலை போயிடும். முணுமுணுத்து வாரே வேலை செய்தாள். விவேக் மெதுவாய் கண்களை கசிக்கினான். மா, இங்கே வாயேன். ஓடி வந்து பெட்டில் உட்கார்ந்தாள். அவளை பின்புறமாக அணைத்து அவளின் இரு கன்னத்திலும் முத்தம் கொடுத்தான். அவனை முன்பக்கம் இழுத்து அவளும் முத்தம் கொடுத்தாள். அம்மா, அப்பா எங்கே? அந்த பெட்ரூமில் இருக்காரு. ஏன் தெரியலையே, வா போய் பார்க்கலாம் என்றவன் அவளின் கையை பிடித்து கொண்டு ஹாலுக்கு நடந்தான். ரவியும் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். அவளும் வேறு உடையுடன் வந்தாள். ரவி அவளை பார்த்து பிரம்மித்து நின்று போனான். அப்படியே ராதா மாதிரி தான் இருக்கா, யாருக்கும் துளி சந்தேகம் கூட வராது. கடவுள் இப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேரை படைப்பாரா, தனக்குள் கேட்டுக்கொண்டான். அம்மா, விவேக் கூப்பிட்டான். என்னடா செல்லம், ஆசையாக கேட்டாள். இனிமே நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஓகே, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு ப்ளீஸ். இனிமே உடம்பு சரியில்லைனா கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு. அவள் அதிர்ந்து போய் தயங்கி நின்றாள். ரவியை பார்த்தாள். அப்போ நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? அழ ஆரம்பித்தான். ரவிக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. சூழ்நிலை ஆபத்தாய் மாறுவதாக உணர்ந்தான். மகனை தூக்கி கொண்டான். அம்மா இங்கே தான் இருப்பாங்க, அவனை சமாதானப்படுத்தினான். இல்லை, எனக்கு ப்ராமிஸ் வேணும், கட்டாயப்படுத்தினான். ரவி அவளுக்கு சைகை செய்து பொய் சத்தியம் பண்ணும்படி கெஞ்சினான். ப்ராமிஸ், நான் உன்னை விட்டுவிட்டு போக மாட்டேன் சொன்னவள் மிரண்டு போய் ரவியை பார்த்தாள். தேங்க்ஸ்மா என்றவன் அப்பாவிடமிருந்து விலகி சமையலறை ஓடினான். சாரி ராதா, எனக்கு வேறு வழி தெரியலே, ஆனால் உனக்கு நான் கொடுத்தது ரியல் ப்ராமிஸ், உண்மையான சத்தியம். நான் என் வாக்கை மீற மாட்டேன். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறது என் பொறுப்பு, அதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆயிரு சொன்னவன் நகர்ந்து போனான். அவளுக்கு ரவியின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தது.
ஹாலிலிருந்த சோபாவில் மெதுவாய் உட்கார்ந்தாள். தான் யார் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். நினைவுக்கு வரவில்லை. தலையில் எப்படி அடிபட்டது தெரியவில்லை, ஞாபகத்துக்கு வரவில்லை. ஆஸ்பத்திரியில் கண் விழித்தது மட்டும் ஞாபகம் இருக்கிறது. அதற்கு முன் நடந்த நிகழ்ச்சிகள் எதுவும் ஞாபகத்துக்கு வரவில்லை. குழம்பினாள். லேசாய் தலைவலிக்க ஆரம்பித்தது. அம்மா சாப்பிட வரீங்களா பங்கஜம் கேட்டாள். இதோ என்றவள் விவேக்கையும் ரவியும் கூட்டிக் கொண்டு டைனிங் ஹாலில் டின்னரை முடித்துவிட்டு திரும்ப படுக்கையறைக்குள் நுழையும் முன் விவேக் அப்பாவை கூப்பிட்டான். அப்பா நீயும் வா தூங்க போகலாம், அவள் திடுக்கிட்டாள். அப்பாவுக்கு ஆஃபீஸ் வேலை ரொம்ப இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் உன்னோட தூங்க வரேன் சரியா? ஓகே சீக்கிரம் வா என்றவன் அவளுடன் படுக்கை அறைக்குள் நுழைந்தான். இங்கிருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் எப்படி என்னை காத்து கொள்ள முடியும்? அவளுக்கு மெதுவாய் பயம் உடல் முழுவதும் பரவியது. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. பயத்துடன் திறந்தாள். ரவி நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு பக்கென்று இருந்தது. நெற்றியின் இருபுறமும் வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. சாரி ராதா டிஸ்டர்ப் பண்ணினதுக்கு, இந்த கவரில் மாத்திரையும் மருந்தும் இருக்குது சாப்பிடு, இப்போ வலி பரவாயில்லையா அக்கறையுடன் விசாரித்தான். பரவாயில்லை மிரண்டபடி பதில் சொன்னாள். மாத்திரை கவரை கொடுத்துவிட்டு நகர்ந்து போனான். அந்த தனிமை அந்த இரவு அவளிடம் ஒருவித பதட்ட உணர்வை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 9. தன் படுக்கை அறைக்குள் நுழைந்த ரவி இன்று நடந்த விஷயங்களை உடனே சுப்பிரமணியத்திடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஃபோனை எடுத்து நம்பரை அழுத்தினான். 100 வயசுப்பா? எதுக்கு சார் ரவி கேட்டான். கண்டிப்பாக இத்தனை நேரம் நீ வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணும், ஆனால் ஃபோன் பண்ணலையே. சரி நம்ம பண்ணுவோம்னு ஃபோனை எடுத்தேன், நீயே அதுக்குள்ளே பண்ணிட்ட. சொல்லு ரவி. நடந்த விஷயங்களை ரவி சொல்ல சுப்பிரமணியத்துக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்பா உண்மைவா சொல்கிறேன் சந்தேகத்தோடு கேட்டார். எஸ் சார் எனக்கே ஒன்றுமே புரியலை. சினிமா மாதிரி இருக்கே உதட்டை பிதுக்கியபடி சொன்னார். எனக்கே இதுவரைக்கும் எதுவும் பிடிபடலை, ஆனால் நடந்தது எல்லாம் உண்மை, ஆனால் கனவு மாதிரி இருக்குது. ராதாவுக்கு ஏதாவது தங்க இருந்திருப்பாளோ? நோ சார், அவங்க ஃபேமிலியோட முழு விவரமும் எனக்கு தெரியும் உறுதியாக சொன்னான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, கொஞ்சம் கூட அவளுக்கு இவளுக்கும் வித்தியாசம் இல்லையா ஆச்சரியமாய் கேட்டார். ஆமாம் சார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை அந்த மாதிரியா இருக்கலாம் சார். ஏன்பா அவளை தீர விசாரிச்சியா? சுத்தமாக பழைய ஞாபகம் எதுவும் இல்லையா? இல்லை மறைக்கிறாளா? நானும் நிறைய தடவை கேட்டுட்டேன், அவளுக்கு ஞாபகம் இல்லை சார், அதுதான் உண்மை. ரவி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஒருவேளை அவர் ராதாவோதானோ? தயக்கத்துடனும் சந்தேகத்துடனும் கேட்டார். இல்லை சார் இவர் ராதா இல்லை, நிச்சயமாக சொல்கிறேன். என்ன ரவி குழப்புற, இவர் ராதா மாதிரியே இருக்கான்னு சொல்கிற, ஆனால் ராதா இல்லைங்கிற, அதை எப்படி நிச்சயமாக சொல்கிற? திரும்ப கேட்டார். சார் நான் ராதாவோட 4 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கிறேன். ஓகே இப்போ புரியுது, இவளோட குடும்பம் நடத்தாமல் இவள் ராதா இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இவளுக்கு தொப்புள்கிட்ட சின்ன மச்சம் இருக்குது. அட பாவி கேட்ட சுப்பிரமணியத்துக்கு தூக்கி வாரி போட்டது. எதுக்கு சார் திட்டுறீங்க? அப்பாவியே கேட்டான். உன்னை நல்லவன்னு நினைச்சேன், ஆனால் நீ சார் உங்கள் குழப்பம் எனக்கு புரியுது. அவள் அடிபட்டு கீழே கிடந்த இல்லையா, அப்போ தான் அந்த மச்சத்தை பார்த்தேன், அதை வச்சு தான் நானே ஒரு முடிவுக்கு வந்தேன். ஓ சாரிப்பா தப்பாக நினச்சிட்டேன். இல்லைனா எனக்கே வித்தியாசம் தெரியாது. இப்போ பழக பழக அவளுக்கும் இவளுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தெரியுது. எப்படி எப்படி? இவளோட நடை பாவனைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஓ சரி அப்புறம் நடந்ததை சொல்லு. அவகிட்ட விவேக் கூட சில நாள் இருக்கணுங்கிற உதவியை கேட்டேன், அவளும் சரின்னு சம்மதிச்சிட்டா. உனக்கு ஆறுதலாகவும் பெருமையாகவும் இருக்கா? சுப்பிரமணியம் கேட்டார். ஆமாம் சார் சந்தோஷமாய் சொன்னான். நீ ஒரு விஷயத்தை யோசிக்கல. என்ன? நெற்றியை சுருக்கியபடி ரவி கேட்டான். முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை நீ வீட்டில் வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றம், அவர் சொல்லிய போது ரவி திகைத்து நின்றான். அது மட்டுமல்ல, அவளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஏதாவது இருந்தால் அது உண்மையில தான் வந்து விழும். ரவி பெருமூச்சு விட்டான். சார் நான் அந்த கோணத்தில் யோசிக்கவே இல்லை, தடுமாற்றத்துடன் பதில் சொன்னான். இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன சார்? நீ அவகிட்ட என்ன சொல்லியிருக்க? உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு உன்னை ஒப்படைக்கிறேன்னு. ஓகே அவளுக்கு கல்யாணமும் ஆயிருந்ததுன்னு வச்சுக்க, இது ரொம்ப பெரிய கேஸாக மாறிடும். குளிரிலும் அவனுக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. ரவி உனக்கு குழந்தையோட பாசம் கண்ணை மறைச்சிடுச்சு, இதை இழுத்துக்கிட்டு போகாதே, உட்காந்து ஒரு முடிவு பண்ணு. தேங்க்ஸ் சார், என்னுடைய நெருங்கிய நண்பன் தான் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கான், நாளைக்கு அவனோட பேசி ஒரு முடிவுக்கு வரேன். குட், நல்லதுப்பா அப்படியே பண்ணு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வைத்தார். ரவிக்கு அடிவயிறு பயத்தில் ஜில்லென்றானது. கண்ணாடி டம்ளர்லிருந்து தண்ணீரை எடுத்து மடக் மடக் என்று குடித்தான். நல்ல வேலை சுப்பிரமணியம் சாரிடம் பேசினது நல்லதாக போச்சு, நான் வேற கோணத்தில் யோசித்து பார்க்கவே இல்லை. நாளைக்கு முதல் வேலையாக இன்ஸ்பெக்டர் ராம்குமார் கிட்ட பேசணும், உண்மையை சொல்லணும். நினைத்து கொண்டே விளக்கை கூட அணைக்காமல் தூங்கி போனான். அத்தியாயம் 10.
காலை பொழுது. அவள் எழுந்து கொள்ள முயற்சித்தாள். விவேக்கின் கை அவளை அணைத்திருந்தது. மெதுவாய் விலக்கிவிட்டு பல் தேய்த்துவிட்டு படுக்கையறையுடன் இணைந்திருந்த இன்னொரு அறையை திறந்தாள். அங்கு இரண்டு பேர் மட்டுமே அமர்ந்து பேசக்கூடிய சோஃபா, டீ காபி போடுவதற்கு ஏதுவாக மின்சார அடுப்பு, எதிர் திசையில் பெரிய சைஸில் ராதாவின் ஃபோட்டோ. அவள் அதில் சிரித்து கொண்டிருந்தாள். ஆச்சரியத்துடன் அந்த ஃபோட்டோவை உற்று பார்த்தாள். எப்படி என்ன மாதிரியே அச்சு அசலாக இருக்கா? ஆச்சரியத்துடன் தனது கண்களை விரித்து ஒவ்வொரு இடமாய் பார்த்தாள். ஒருவேளை நான் தானோ அது? அவளுக்கு சந்தேகம் வந்தது. நான் ரவியோட மனைவியா? யோசித்து கொண்டிருந்தாள். சட்டென்று தன் கழுத்தை வருடி பார்த்தாள். தாலி இல்லை. புடவையை சற்று நகர்த்தி கால் விரல்களை கவனித்தாள். மெட்டி இல்லை. நான் அவள் இல்லை, நான் அவள் இல்லை. அப்படி இருந்தால் நீதான் ராதான்னு சொல்லியிருப்பார். அப்போ நான் யார்? அவளின் நெஞ்சு படபடக்க ஆரம்பித்தது. மெதுவாய் புடவையை விலக்கி தனது வயிற்று பகுதியையும் தன் இரு கைகளால் தடவி பார்த்தாள். குழந்தை பிறந்ததுக்கு அறிகுறி எதுவும் இல்லையே. அவர்கிட்ட சொல்லணும், சீக்கிரம் என்னை அனுப்பிச்சிடுங்கன்னு என்று மனதிற்குள் நினைத்தவள் விவேக்கை பார்த்தாள். நல்ல குழந்தை, இந்த குழந்தை போய் அம்மாக்காரை விட்டுவிட்டு போய்விட்டாளே பாவி என்று வாய்விட்டு அவள் திட்டிய போது விவேக் விழித்து கொண்டான். அம்மா, சொல்லு கண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங் கண்ணா. சட்டென்று விவேக் இருபுறமும் திரும்பி பார்த்தான். அம்மா, அப்பா எங்கே? கவலையோடு கேட்டான். தெரியலடா கண்ணா, எழுந்து போயிருப்பார் போலிருக்கு. தொப்பென்று கட்டிலிருந்து குதித்தவன் கதவை திறந்து கொண்டு ஹாலில் அப்பாவை தேடினான். அப்பா கத்திக்கொண்டே எதிரே இருந்த படுக்கை அறைக்குள் நுழைந்தான். ரவி அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பா கட்டிலில் ஏறி அவன் மீது சாய்ந்தான். பாதி கண்களை திறந்தவன் குட் மார்னிங் என்றான். அப்பா, நீ ஏன் என் கூட சேர்ந்து படுக்கலையா? சந்தேகத்தோடு கேட்டான். உன்னோட தான் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே எப்படி வந்த? தூக்கம் வரலையா? கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் வேலை பார்க்கலாம்னு இங்கே வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். இனிமே நீ என்னோட தான் தூங்கணும், கண்டிஷன் போட்டான். ஓகே, தூங்குறேன். அம்மா பாவம் இல்லை, எத்தனை நாள் கழித்து வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு அவங்களை விட்டுட்டு இங்கே வந்து தூங்குற. எப்போதும் போல் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் நான் படுப்பேன், சரியா? சொன்ன ரவி தடுமாறினான். சரி, இன்னைக்கு பார்க்கு கூட்டிகிட்டு போறியா? நிச்சயமா. சரி, நான் பல் தேய்ச்சிட்டு வரேன். விவேக் துள்ளி குதித்து ஓடிப்போனான். ரவியின் ஃபோன் ஒலித்தது. ஓ, சுப்பிரமணியம் சார். வம்புனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று ராத்திரி தான் பேசினேன். அதுக்குள்ளே 8 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கும் கதை சொல்ல? ராத்திரி ஏதாவது நடந்துதான்னு கேட்பார் நினைத்து கொண்டே ஃபோனை எடுத்து ரவி குட் மார்னிங் என்றான். ரவி, எனக்கு ஒரு மார்னிங்கும் வேண்டாம், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? நானா? உங்களுக்கா? சொல்லுங்க. ராத்திரி பூரா நான் தூங்கலை, சுப்பிரமணியம் கவலையோடு சொன்னார். ஏன்? கண்களை சுருக்கி கேட்டான். நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்ட, படபடப்போடு சொன்னார் சார். கடத்தலை, கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே, கடத்தினையோ கூட்டிகிட்டு வந்தையோ, போலீஸ் விசாரணையிலும் உன் ஃபோனை செக் பண்ணினா நீ அவளை கடத்தினதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினது ரெக்கார்டில் இருக்கும். முதல்ல அதை அழிச்சிடு. முடிஞ்சால் கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து என் நம்பரை எடுத்துடு. சார், நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க. உனக்கென்ன, அங்கேருந்து பேசுவேன், எனக்கு இங்கே காய்ச்சலே வந்துடும் போல இருக்கு. வயசான காலத்தில் காசி ராமேஸ்வரனும் சுற்றிட்டு கும்பகோணத்தில் செட்டில் ஆகணும்னு பிளான் போட்டேன். நீ பர்மனெண்ட்டாக புழல் செய்யலை, என்னை போட்டுருவ போல இருக்கு, படபடப்புடன் சொன்னார். ரவி சிரித்தான். சார், பயத்துலேயும் உங்களுக்கு நகைச்சுவை நல்லா வருது. சர்டிஃபிகேட் கொடுக்குற நேரமாக இது. காபி குடிச்சாச்சா? போகிற போக்கில் கஞ்சி குடிக்கிற நிலைமை வந்துடும் போல இருக்கு. ரவி சிரித்தான். சார், கவலைப்படாதீங்க, பண்ணியது தப்பாக இருக்கலாம், ஆனால் தர்மத்தோடு நடந்துப்பேன், நியாயமாக நடந்துப்பேன். டைலாக் நல்லாயிருக்கு, போலீஸ்கிட்ட வசனமெல்லாம் பேச முடியாதுப்பா. சார், நீங்கள் நிம்மதியாக இருங்க. இனிமேல் எப்படிப்பா இருக்க முடியும்? மனசெல்லாம் படபடத்து போய் உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. ரவி சிரித்தான். சார், கவலையை விடுங்க, இன்னைக்கு இன்ஸ்பெக்டரோட பேச போகிறேன். பிரச்சனை வரும்னா உடனே நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? ஏதோப்பா, நல்லதாக செய், சொல்லிவிட்டு கவலையோடு ஃபோனை வைத்தார். அத்தியாயம் 11. ரவி பங்களா வாசலிலிருந்த மிகப்பெரிய தோட்டத்தில் யோசித்தபடியே நடந்தான். பாலிய நண்பன் இன்ஸ்பெக்டர் ராம்குமாருக்கு ஃபோன் பண்ணிட முடிவு செய்தான். விவேக்கிற்கு அம்மா கிடைத்து விட்டால் என்கிற சந்தோஷம் ஒரு நாள் தான் போல் இருக்குது. ஓகே, எல்லாம் விதிப்படிதானே நடக்கும். ராம்குமாரின் நம்பரை அழுத்தினான். ஹலோ ராம்குமார், நான் ரவி பேசுகிறேன்டா. சொல்லு ரவி, குட் மார்னிங். என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? எனக்கா? எப்படிடா கண்டுபிடிச்ச? தயங்கியபடி கேட்டான். உன் பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருந்தது. போலீஸ்காரன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கணும். ராம்குமார், ஒரு விஷயம், அது பிரச்சனையாயிடுமோன்னு பயமாக இருக்குது. தப்பில்லாததுன்னா நீ பயப்பட வேண்டாம். தப்பான தெரியல, ரவியிடமிருந்து வார்த்தைகள் மெதுவாய் வந்தது. இதை பாரு, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நீ தப்பு பண்ணினதா சரித்திரமே கிடையாது. அப்படி இல்லை, இது விஷயம் வேற. சரி சொல்லு,
நடந்த அத்தனையும் விரிவாக சொன்னான். ராம்குமார் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன ராம்குமார், யோசனை பண்ணுறியா? பதிலையே காணும். ஆம், யோசனை தான் பண்ணிகிட்ருக்கேன். தன் தொப்பியை கலட்டிவிட்டு தலைமுடியை அங்குமிங்கும் கோதியபடி பேசினான். இப்போ நான் என்ன பண்ணணும்? ரவி கவலையோடு கேட்டான். முதல்ல நீ பண்ணினது தப்பு. ரவிக்கு வியர்த்து கொட்டியது. குழந்தையோட பாசம் கண்ணை மறைச்சிடுச்சு. பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? ராதாவோட வயசு தான் 26 இருக்கும். சரி, நான் சொல்கிறதை நிதானமாக கேளு. இப்போதைக்கு நீ அவளை கூட்டிகிட்டு எங்கேயும் வெளியே போகாத, அது நல்லதில்லை. உன் வேலைக்காரங்கக்கிட்ட எல்லாம் அவளை பற்றி என்ன சொல்லியிருக்க? அவள் ராதா தான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஓ குட். அப்புறம் அவள் நான் ராதா இல்லை வேற யாருன்னு சொல்லிடக்கூடாது. சொல்ல மாட்டா, கெஞ்சி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக உதவுறேன்னு சொல்லியிருக்கா. நாம் அவளை சீக்கிரமாக அவளோட அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிடணும். அது வரைக்கும் அவள் வினோத்துக்கு அம்மாவாக இருந்தால் எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷம். வேற எதுக்காகவும் அவளை கூட்டிகிட்டு வரலேடா. ஓகே ஓகே ரவி, உன்னோட இந்த தப்பான நடவடிக்கையில் தப்புன்னு தெரிஞ்சும் நானும் அமைதியாக இருக்கிறது தப்பு. சாரிடா, ப்ளீஸ் உதவி பண்ணு. நிச்சயமாக உதவி பண்ணுறேன். யோசிச்சு ஒரு முடிவோடு உன்னோட பேசுகிறேன். டே, ஈவினிங் வீட்டுக்கு வாடா. வரேன். உங்கள் வீட்டு இஞ்சி டீ சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வாடா வாடா, ரவி உரிமையோடு கூப்பிட்டான். ராம்குமார் ஃபோனை வைத்தான். அத்தியாயம் 12. ரவிக்கு விவேக் பார்க் கூட்டி கொண்டு போக சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இன்று வேண்டாம், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தவிர்த்துவிட்டு ராம்குமாரிடம் முழுமையாக பேசிய பிறகு வெளியில் போவதை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தான். கையிலிருந்த தேநீர் கோப்பையும் தினசரியையும் அங்கிருந்து டேபிள் மீது வைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான். அவள் விவேக்குடன் பங்களாவுக்கு வெளியே வந்தாள். ரவி அவளையே பார்த்தான். எப்படி இவள் ராதா மாதிரியே இருக்கிறாள்? அவனுக்குள் இருந்த ஆச்சரியம் அடங்கவில்லை. அழகாய் அவள் நடந்து வருவது, பூக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மாலையாக்கி இவனை நோக்கி வருவது போல் தோன்றியது. பங்களாவை சுற்றி இருக்கும் வகை வகையான மரங்கள், பூத்து குலுங்கும் ரோஜா, பிங்க் ஆஸ்டர், சால்வியா பெங்குனியா, டெல்பீனியம், ஃப்ரூன்ஸ் மலர்களை ரசித்தபடி ரவியின் அருகில் வந்தாள். குட் மார்னிங் சிரித்தபடி சொன்னாள். குட் மார்னிங், உட்காரு என்றான். அவள் கைகளை குறுக்காக கட்டியபடி உட்கார்ந்தாள். குளிருதா கேட்டான். ஆனால் வீட்டுக்குள்ளே குளிர் தெரியல. அப்பா அம்மாவுக்கு முன்பெல்லாம் குளிராதில்ல, இப்போ இப்படி நடுங்கிறாங்க, விவேக் கேட்டான். ஆமாம் என்ற ரவி, விவேக் ஹால் டேபிள்லேயே கம்பளி சால்வை இருக்கு, எடுத்துகிட்டு வரையா என்றான். இதோ என்றவன் வேகமாய் ஓடினான். விவேக் ஓடாத, மெதுவாக போ, கீழே விழுந்துடுவ, அவள் அக்கறையுடன் கத்தினாள். நானே போய் எடுத்துகிட்டு வந்திருப்பேனே. ஓகே சாரி. அப்புறம் நான் என் நண்பன் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் கிட்ட பேசிட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நாளையிலிருந்து உன்னுடைய முழு விவரத்தை அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். தேங்க்ஸ். அப்புறம் விவேக் இன்றைக்கி வெளியில் போகணும்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு. நம்ம ராம்குமார்கிட்ட விவரமாக பேசிட்டு வெளியில் போகிறது தான் நல்லது. அவளும் ஆமோதிப்பது போல் தலையாட்டினாள். அப்பா அம்மானு மட்டுமில்லை, வேறு ஏதாவது உறவுகள் இல்லை, வேறு ஏதாவது சம்பவங்கள் இல்லைன்னா நீ படித்த ஸ்கூல், காலேஜ், உன் தோழிகள் ஏதாவது நினச்சிப்பாரு. ஒரு சின்ன புள்ளி மாதிரி விஷயம் கிடைச்சா போதும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நானும் காலையில் டீ குடிச்சிட்டு எவ்வளவோ யோசித்தேன், ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப யோசித்தா தலை வலிக்க ஆரம்பிக்குது. நோனோ, ஆழமாக யோசிக்காத. இன்னும் 2 நாளில் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் நீ நிச்சயம் குணமாயிடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ், உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. என் பையனுக்காக நான் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ்ந்துதானே ஆகணும். ரவி சிரித்தான். ரொம்ப பாசமாக இருக்கான், எது சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். எஸ் எஸ், அவனுக்காக தான் உன்கிட்ட இந்த பெரிய உதவியை கேட்டேன். அநேகமாக 1 வாரம் இல்லை 1-20 நாள் நிச்சயமாக நான் உன்னை உன் குடும்பத்தோடு சேர்த்துடுவேன். என்கிட்டே இருந்து எந்த தொந்தரவும் உனக்கு வராது. அவன் ஏதாவது உன்னை தொந்தரவு பண்ணினான்னா அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நோனோ, இந்த மாதிரி குழந்தைங்க அவங்க எப்படி விட்டுட்டு போனாங்க? விதி அவளுக்கு தன் காதல் பெருசாக போயிடுச்சு. ஆனால் கல்யாணமாகி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இந்த 4 வருஷமாக நான் அவளை உயிருக்கு உயிராக நேசித்ததை அவள் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. இப்போ கூட அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஆனால் அவளுடைய ஞாபகங்கள் என்கிட்ட பசுமையாக இருக்குது. மறக்கணும்னு நினைக்கிறேன். முடியல, ஏன்னா இது உண்மையான காதல். ரவியின் குரல் உடைந்தது. சாரி சார், நான் உங்களை வருத்தப்பட வச்சிட்டேன். நோனோ, 6 மாதமாக அம்மா அம்மானு துடிச்சு போயிருந்த விவேக்கு நீ கிடைச்சது கடவுளோட கிஃப்ட்டு தான். இப்போ தான் அவன் நார்மலாக இருக்கிறான். நீ இங்கே இருக்க போகிற கொஞ்ச நாட்களில் எனக்கும் யோசிக்க கொஞ்சம் டைம் கிடைக்கும். எப்படியாவது மெதுவாக ராதா வரமாட்டாள்னு அவன்கிட்ட சொல்லிடுவேன். சொன்னவன் தன் 2 கைகளை கூப்பி அவளுக்கு நன்றி சொன்னான். எதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்க? என்னால் முடிகிறது, அதனால் இந்த உதவியை பண்ணுறேன். சும்மாவாக பண்ணுறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் என்னை என்னோடய இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. நிச்சயமாக நிச்சயமாக அது சீக்கிரமாக நடக்கும். சொல்லி கொண்டிருக்கும் போதே விவேக் சால்வியுடன் ஓடி வந்தான்.
அப்பா, ரெண்டு மூணு கலரில் சால்வை இருந்தது, அதில் அம்மாவுக்கு பிடிச்ச பிங்க் கலரை எடுத்துகிட்டு வந்தேன். ரவி புன்னகைத்தான். ஆமாண்ட கண்ணு, எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் சொன்னவள் அவன் கையிலிருந்து சால்வையை போர்த்தி கொண்டாள். அம்மா, என்னடா அந்த ஊஞ்சலை கொஞ்ச நேரம் ஆடலாமா? ரொம்ப நாளாச்சு ப்ளீஸ், அவள் சொன்னாள். விவேக், அம்மாவுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, கண்டிப்புடன் ரவி சொன்னான். பரவாயில்லை குழந்தைதானே, கொஞ்ச நேரம் நான் அவனோட ஊஞ்சலை விளையாடிட்டு வரேன். ஐயா, துள்ளி கொதித்த விவேக் அவள் கைகளை கெட்டியாக பற்றி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ரவியின் கண்களில் கண்ணீர் ஆறாய் ஓடியது. மணி காலை 9 தொட்டிருந்தது. ரவி பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தான். தேயிலை தோட்ட மேலாளரிடம் பேசி முடித்துவிட்டு ஃபோனை வைத்தபோது அதன் திரையில் சுப்பிரமணியம் என்று மின்னியது. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என் நிலைமையை நினச்சி ரொம்ப பயந்துட்டீங்க, திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்களேன்னு நினச்சேன், ரவி கேட்டான். அதை ஏன்பா கேட்குறேன்? என்ன சார் ப்ராப்ளம்? மற்றவங்க ப்ராப்ளத்தை என் ப்ராப்ளமாக நினைக்கிறதான் என்னுடைய பெரிய ப்ராப்ளமே. நானும் இனிமேல் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்புறம்? ரவி கேட்டான். ஒரு 36 மணி நேரம் தான் அப்படி இருக்க முடியுது, உன் கதையை நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. சார், ராத்திரியும் ஆஃபீஸ்லேயே இருங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கம் வந்துடும். எனக்கே ஜோக் சொல்லித்தரையா? இருந்துட்டு போ, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், கவலையோடு கேட்டார். என்ன சார்? அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன், ஈவினிங் நேர்லேயும் வராரு. அப்படியா? அப்பாடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் ஜெயிலிருந்து விடுதலையான மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. சார், அவசரப்படாதீங்க. ஏன்பா என்னை சந்தோஷமாக இருக்க விட மாட்டியே? சொல்லு. இப்போதைக்கு நீங்கள் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கீங்க. அப்படின்னா? புரியாமல் கேட்டார். நல்லபடியாக நான் அவளுடைய அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சாதான் நீங்கள் இந்த கேஸ்லேருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்படலாம். ஐயையோ, தலையை சுத்துது. அப்புறம்? ரவி வார்த்தை இழுத்தார். சொல்லுங்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் உன் கவலையாகவே இருக்குது. சரி, கிளம்பி இங்கே வந்துடுங்க. எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறேன்? கூட்டு சதின்னு என்னையும் போலீஸ் உள்ளே வைக்குவா? எனக்கு அவன் மேலே ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குப்பா, தயக்கத்துடன் சொன்னார். சமயக்காரி மேலையா? இல்லைப்பா, அவன் மேலே. அப்படின்னா புரியலையே, ரவி கேட்டான். ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கியே, அவள் வேற யாரும் இல்லை. அநேகமாக இல்லை இல்லை, நிச்சயமாக அது ராதாவாகத்தான் இருக்கும், நான் உறுதியாக சொல்கிறேன், அது ராதா தான். சார், எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? நீ எதை வச்சு அவள் ராதா இல்லைன்னு சொல்கிற? சார், அன்றைக்கே சொன்னேனே, மறந்துட்டீங்களா? அவள் வயிற்றுல தொப்புள் கிட்ட சின்ன மச்சம் இருக்கும்னு. நானும் இப்போ அதை பற்றி தான் சொல்லணும்னு வந்தேன். சொல்லுங்கள். ஒருவேளை அது மச்சம் இல்லாமல் அவள் அழகுக்காக, அதான் ஸ்டைலுன்னு சொல்லுவோம், அதுக்காக கருப்பு கலரில் சின்ன ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டியிருப்பாளோ, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்ன சார் கண்டபடி பேசுகிறீங்க? இல்லை ரவி, நான் சொல்கிறதே கேளு. நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணணும்? ராத்திரி அவள் தூங்குவா இல்லையா? என்ன கேள்வி சார் இது? தூங்குவா, கண்டிப்பாக தூங்குவா. அப்போ நீ அவள் படுக்கை இறக்கி நைஸாக போ. போய்? அதிர்ச்சியுடன் கேட்டான். அவள் அசந்து தூங்குறச்ச மெதுவாக அவகிட்ட நடந்து போய் அந்த மச்சம் உண்மையான மச்சமானு தொட்டு பார்த்துடு, சந்தேகம் விளங்கிடும். சார், அவள் மட்டும் முழிச்சுக்கிட்டானா, கடத்தினது கூடவே கற்பழிப்பு முயற்சி கேஸும் சேர்ந்துக்கும். உங்களுக்கு ஐடியா கொடுத்ததால் எக்ஸ்ட்ரா தண்டனை கிடைக்கும். அட கடவுளே, இதில் இப்படி ஒரு பிரச்சனையா? ஏதோ பெரிய மனுஷன் ஐடியா கொடுத்து உன் பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்னு பார்த்தேன், பெருமூச்சு விட்டார். ரவி சிரித்தான். இவ்வளவு பிரச்சனையில் எப்படி நீ சிரிக்கிற? எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான். ஏன்பா, நான் உனக்கு நல்லதே சொல்லித்தரலையா? சார், அதை விடுங்க. அவள் ராதா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த மச்சம் மட்டும் இல்லை, அவளுடைய பாவனைகள் குணங்கள் எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஏதோ ஜாக்கிரதையாக இரு, நான் சொல்கிறதே சொல்லிட்டேன். பயப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் சீக்கிரமாக அவள் யார் எந்த ஊர்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவான். உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நியூஸ் வரும். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அவளுக்கு பழைய ஞாபகம் எதுவும் வரலையா? அவளோடு கேட்டார். இல்லை சார், நாளைக்கு ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறேன். ஓகே, நல்லது. எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்கள் சார். இன்னும் ஒரு 30-40 வருஷம் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வராமல் போயிட்டா நல்லது தானே? அவள் உன்னோடையே இருந்துட்டு போகட்டும். தப்பு சார், என்னை நம்பி வந்திருக்கா, அவளை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே ரணிபி, நீ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும். சார், ஆஃபீஸில் ஏதாவது நியூஸ்? எப்படி போய்கிட்டுருக்கு? நம்ம ஆஃபீஸில் பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. தெரியுமே, பாப் கட்டிங் சுடிதாரில் இருப்பா, லோன் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறா. எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன், வெரி குட். அவளுக்கு என்னாச்சு? இந்த வயசில் வர வியாதி தான் அவளுக்கு வந்திருக்கு. அச்சிச்சோ, என்ன சார் பாவமே? பரபரப்புடன் கேட்டான். நிச்சயமாக அவள் பாவம் தான், அவளும் உன்னை காதலிக்கிறாப்பா. ஃபோனில் ஸ்க்ரீன் சேவரில் உன் ஃபோட்டோவை தான் வச்சுருக்கா, எப்போ பார்த்தாலும் உன் ஃபோட்டோவையத்தான் பார்த்துட்ருக்கா. சார், எனக்கு கவலையாக இருக்குது, ரவி பயத்துடன் சொன்னான்.
எனக்கு அவளை நினைச்சு எந்த கவலையும் இல்லை. எனக்கு சந்தோஷம்தான். என் அனுபவத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சார் பொடி வச்சு பேசுகிறீங்க? உன்னை யாராவது காதலிச்சா அவளுக்கு வேற ஒருத்தனோட சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அதனால் கூடிய சீக்கிரம் பிரியாவுக்கு கல்யாணம் ஆகிடும். ரவி வாய் விட்டு சிரித்தான். சார் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனால் கூட மேலிடத்தில் பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி உங்களை கான்ட்ராக்ட்லையாவது வேலைக்கு வச்சுப்பேன். அப்பாடி, இப்போவாவது நீ என் வேலை திறமையை புரிஞ்சுக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். சார் அவசரப்பட்டு நீங்கள் உங்களை தப்பாக எடை போடாதீங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் ஆஃபீஸே கலகலப்பாக இருக்கும். எல்லோருக்கும் வேலை செய்கிற சிரமம் தெரியாது. அந்த வகையில் உங்கள் சேவை ஆஃபீஸுக்கு தேவை. ரவி சொன்னதை கேட்டு சுப்பிரமணியம் பெருமூச்சு விட்டார். தேங்க்ஸ், உனக்கு அப்படி நினைக்க தோணுது, ஆனால் வீட்டில் வேறு மாதிரி நினைக்கிறாங்க, என்ன செய்கிறது? அப்படின்னா நான் வீட்டில் இருந்தால் அவங்களோட கலகலப்பு போயிடுதான். அப்புறமேனே சார் ஆஃபீஸுக்கே வந்துடுங்க. சுப்பிரமணியம் சிரித்தார். ரவி, நான் உன்கிட்ட கொஞ்சம் சீரியஸாக பேசணும். சொல்லுங்க. இப்போ விவேக் எப்படி இருக்கிறான்? உண்மையை சொல்லணும்னா எனக்கு மனசில் அவன் ஞாபகம் தான் ஓடுது, வேறு எதுவுமே இல்லை. அவனை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னால் என் கண்ணை நம்ப முடியல. 6 மாதமாக அம்மா பாசத்துக்கு ஏங்கி தவிச்சான் இல்லையா? இப்போ அம்மா கிடைச்சிட்டா, திரும்பி வந்துட்டாங்க சந்தோஷத்தில் அம்மா அம்மானு அவளையே தான் சுற்றிட்டு வந்துட்டுருக்கான். அவள் மடியில் தூங்கிறது, அவள் கையால் ஊட்டி விட்டு சாப்பிட்றது, என்னை சுத்தமாக கழட்டி விட்டுட்டான். அவளோட அன்பை இவன் அனுபவிச்சிட்ருக்கான். எத்தனை நாளைக்குன்னு தெரியல. ரவி சந்தோஷமும் கவலையும் கலந்து சொன்னான். ரவி பேச பேச சுப்பிரமணியத்திடமிருந்து எந்தவித பதிலும் இல்லை. சார் சார், ரவி கத்தினான். லைனில் தான் நிற்கேன் ரவி, சுப்பிரமணியம் மெதுவாய் சொன்னார். என்னாச்சு சார்? ஒன்றுமில்லை, தமாசா பேசிகிட்டு இருந்தாலும் நானும் மனுஷன்தானே, எனக்கும் பாசத்தோட தவிப்பெல்லாம் இருந்தது, ஆதங்கத்தோடு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க? நான் உன்கிட்டையும் விவேக்கிட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? எப்படியாவது நிரந்தரமாக உங்களை பழைய துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமானுதான். ஏன்னா எனக்கும் அம்மா பாசம் அன்பு கிடைக்கல. நான் பிறந்தன்னைக்கே அவங்க இறந்துட்டாங்களாம். அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு என்னை எல்லோரும் காதுபட சொல்லுவாங்க. நான் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். என்னை என் சித்தி நல்லா தான் வளர்த்தாங்க. ஆனால் ஸ்கூல் போன வயசில் கூட இருக்கிற பசங்க எனக்கு அம்மா இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு ஆசையாக சொல்கிறப்போ, ஏன்மா நீ என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னு எத்தனையோ நாள் அழுதுருக்கிறேன். நான் என்ன பாவம் பண்ணினேனோ தெரியலை. எத்தனையோ நாள் கோயிலில் போய் அழுதுருக்கேன். எனக்கு அம்மாவோட அன்பு கிடைச்சதே இல்லைப்பா. சுப்பிரமணியம் அழுதார். வார்த்தைகள் உடைந்து வந்தன. சார் ப்ளீஸ் அழாதீங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்கள் வழி எனக்கு புரியுது. நீங்கள் தான் எனக்கு தைரியம் சொல்கிறவர். நீங்களே அழுதா அப்புறம் நான் எங்கே போவேன்? நானும் அனாதை தான் சார். ஆக்சிடெண்ட்டில் அப்பா அம்மா போயாச்சு, மனைவியும் போயிட்டா, குழந்தைக்காக வாழ்கிறேன். ரவியும் குரலுடைந்து சொன்னான். சாரி ரவி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். விவேக் அம்மா இல்லைங்கிறது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்புறமா வேலைக்கு போனேன், கல்யாணம் ஆச்சு. அவர் ரொம்ப கோபக்காரி, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவா. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிவா. நானும் அவகிட்ட சண்டை போடுவேன், உன்கிட்ட சொன்னது போய். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் எப்படி இருந்தா என்ன, என்னுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கு போட வந்திருக்காள்னு நான் பொறுமையாக அமைதியாக இருந்தேன். நான் என் அன்பை மட்டுமே அவகிட்ட காண்பித்தேன். ரவி ஆச்சரியமாய் சுப்பிரமணியம் சொல்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு 3 வருஷம் டாம் டோம்னு சண்டை போடுவா, அப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக மாறிட்டா. இப்பெல்லாம் அன்புன்னா அப்படி ஒரு அன்பு. நான் இல்லைன்னா ஒரு நாள் கூட அவள் உயிர் வாழ மாட்டாள். ஆஃபீஸிலிருந்து 1-5 நிமிஷம் லேட்டுனா கூட 1000 தடவை ஃபோன் பண்ணிடுவாள். எனக்கு அம்மா இல்லாத குறையை அவள் தீர்த்துட்டா. கேட்டுக்கொண்டிருந்த ரவியின் கண்கள் கலங்கின. சார் நீங்கள் சொன்ன பொறுமையைத்தான் நானும் கடைபிடிக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் நல்லது நடக்கணும்னு நம்புகிறேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு ஏதோ என் வார்த்தையில் நம்பிக்கை வச்சு என்னோட வந்திருக்கா. அம்மாங்கிற சேவையை செஞ்சிட்ருக்கா. சீக்கிரமாக நான் அவளை ஒப்படைக்கணும். இப்போதைக்கு அதுதான் என் முதல் கடமை. ஆமாம் ரவி, அவளை பத்திரமாக அவளோட இடத்துல சேர்க்கிறது உன் பொறுப்பு. சரி நான் வச்சுடட்டுமா? சரி சார் தேங்க்ஸ். ரவி ஃபோனை வைத்தான். மெதுவாய் சோபாவில் உட்கார்ந்தான். எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சோகம் இருக்கத்தான் செய்யுது என்றபடியே ஜன்னல் வெளியே பார்த்தான். ரோஜாக்கள் சிரித்து கொண்டிருந்தன. பிரம்மை பிடித்தது போல் அவைகளை பார்த்து கொண்டிருந்தான். 13. மாலை 5 மணி, இருட்டு ஆரம்பித்திருந்தது. ராம்குமார் போலீஸ் உடையில் மேலே ஸ்வெட்டர் அணிந்தபடி ஜீப்பில் ரவியின் பங்களாவிற்குள் நுழைந்தான். நிசப்தத்தில் ஜீப்பின் சத்தம் ரவிக்கு நன்றாகவே கேட்டது. வாசலுக்கு வந்த ரவி, வாடா, பார்த்து 6 மாதத்துக்கு மேலாகுது, வா வா என்றான். முதல் முறையாக கேஸ் விஷயமாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு ராம்குமார் சிரித்தான். ரவி பங்கஜத்தை கூப்பிட்டு டீ மிச்சர் பிஸ்கட்டுகளை கொண்டு வர சொன்னான். விவேக் எங்கே? ராம்குமார் கண்களால் தேடினான். அவளோட மாடியில் இருக்கான்.
ஓ என்றவன், ரவி காலையில் என் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா ஃபைலையும் எடுத்து போட்டு படித்து பார்த்துட்டேன். இது மாதிரி கேஸ் எதுவும் பதிவாகவில்லை. அப்புறம் திண்டுக்கல் வத்தலக்குண்டு ஏரியா இன்ஸ்பெக்டர் எல்லாம் நம்ம நண்பர்கள்தான். இருந்தாலும் வேற மாதிரி சொல்லி விவரம் கேட்டேன். அங்கேயும் அப்படி எதுவும் பதிவாகவில்லை. பொதுவாக சென்னையில் காணாமல் போனால் கூட கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் விவரம் வந்துடும். ஒருவேளை இது வேறு மாநிலமாக இருக்கலாம், தெரியல. ஆனால் இவ தமிழ் பேசுகிறாள சந்தேகத்தோடுன்னு கேட்டான். தமிழ்தான் பேசுகிறா. ஓகே, பக்கத்தில் எங்கேயும் கேஸ் பதிவாகாததால் நீ இப்போ பாதுகாப்பாக இருக்க. இருந்தாலும் எனக்கு ஏதாவது தகவல் வந்தால் நீ உடனே அவளை ஒப்படைச்சிடணும். நிச்சயமாக, உறுதியோடு சொன்னான். தேநீரும் மிக்சரும் வந்தது. இஞ்சி டீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர். அப்புறம் ராம்குமார் இன்னொரு விஷயம். சொல்லு. விவேக் வெளியில் சுற்றி பார்க்கணுங்கிறான். அப்புறம் அவள் தலையில் இருக்கிற தையலை பிரிக்கணும். நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்க்கலாம்னு இருக்கேன். சீக்கிரம் செய். இவ தன்னை ராதான்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராம்குமார் டீ கப்பை கீழே வைத்தான். நான் அவளை கூப்பிடுறேன், நீ ஒரு தடவை பாருடா. ஓஎஸ். ரவி பங்கஜத்தை கூப்பிட்டு அவளை அழைத்து வர சொன்னான். அவள் மாடியிலிருந்து இறங்கி வர ராம்குமார் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான். ராதாவே தான், அவன் வாய் முணுமுணுத்தது. அவள் கைகூப்பி வணக்கம் சொன்னாள். ராம்குமாரும் பதிலுக்கு வணக்கம் சொன்னான். அவளை ஒட்டியபடி விவேக்கும் இறங்கி வந்தான். குட் ஈவினிங் அங்கிள். வா பெரிய மனுஷா, குட் ஈவினிங். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கிள் வீட்டுக்கு வரையா? ஓ, நான் ஜாலியாக அம்மா கூட விளையாடிட்டுருக்கிறேன். இன்னொரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன். நானும் போலீஸ் ட்ரெஸ் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டு அப்பாவோட ஜீப்பில் உங்கள் வீட்டுக்கு வரேன். விவேக் ஆசையாய் சொல்ல, ஓ அப்படியா, வாங்க வாங்க சொன்ன ராம்குமார் பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான் இல்லை ரவி என்றான். ரவி புன்னகைத்தான். ராதா அவனை அழைத்து கொண்டு சமையலறை நோக்கி நடந்தாள். ராம்குமார் விடை பெற்றான். ரவி வாசலுக்கு வந்தான். உன் பையன் இப்போ சந்தோஷமாக இருக்கான்ல? ஆமாண்டா, எல்லோருக்கும் அம்மாங்கிறது முக்கியம். இவ்வளவு வயசாயிடுச்சு, எனக்கு இப்போவும் என்னை அம்மா செல்லமே வாடான்னு அன்பா ஆசையாக கூப்பிடுவாங்க. டியூட்டி விஷயமா வெளியூர் போனால் நான் திரும்பி வர வரைக்கும் கவலையாக தான் இருப்பாங்க. அம்மாங்கிறது ஒரு உயர்ந்த ஸ்தானம், அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ரவி தலையாட்டினான். அப்புறம் ரவி ஒரு விஷயம் சொல்லு ராம்குமார், இன்னும் ஒரு 10 நாள் பார்ப்போம், நிச்சயமாக விவரத்தை சேகரிச்சிடுவேன். அப்படி விவரம் கிடைக்கலனா இந்த பெண்ணை ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்க முடியாது, பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை வரலாம். புரியுது. உன்னோட ஆலோசனையை எனக்கு அப்பப்போ சொல்லு, நான் அதன்படி நடந்துக்கிறேன். உன் உதவியை நான் மறக்க மாட்டான்டா. டே, அப்படி என்ன பெரிய உதவி பண்ணிட்டேன்? ஒன்றும் இல்லை, சில நாள் காத்திருப்போம். அவளை பற்றி எந்த தகவலும் கிடைக்கலனா இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அவளுக்கு பழைய ஞாபகம் எதுவும் இல்லை. ஏரிக்கரை பக்கம் தனியாக நின்றுட்டு இருந்தான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் என்கிட்ட ஒப்படைச்சிடு. நானும் சட்டப்படி ஒரு மகளிர் விடுதியில் சேர்த்துட்டு அரசாங்க முறைப்படி அவளுக்கு மருத்துவ உதவிக்கு வழி செய்கிறேன். தேங்க்ஸ் ராம்குமார், ரவி கைகூப்பி சொன்னான். டே, என்னடா இது, நான் 3வது மனுஷனா? கையெல்லாம் கூப்பிக்கிட்டு கேட்ட ராம்குமார் தன் நண்பன் அருகில் வந்து அவன் தோளை பற்றி ஆறுதல் வார்த்தையில், தைரியமாக இரு, நான் வரேன் என்று விடைபெற்று, என்னென்ன சம்பவங்கள் நடக்குமோ என்றபடியே யோசனையுடன் தோட்டத்தில் மலர்ந்திருந்த பூக்களை எந்தவித ரசனையும் இல்லாமல் பார்த்து கொண்டே நடந்தான். அத்தியாயம் 14. அடுத்த நாள் ராதா ராதா ரவி கூப்பிட்டு கொண்டே தோட்டத்திலிருந்து உள்ளே நுழைந்தான். எஸ்டேட் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நேரம் போனதே தெரியல. சீக்கிரம் கிளம்புங்க, வெள்ளி அருவி, குறிஞ்சி ஆண்டவர் கோவில், அப்புறம் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். மத்தியானம் லஞ்ச் வெளியிலேன்னு பங்கச்சிட்ட சொல்லிடு. சரிங்க. அரை மணியில் குளித்து டிஃபனையும் முடித்து கொண்டு கார் பங்களாவை விட்டு வெளியே வந்தார்கள். ராதா ரவி கூப்பிட்டான். தலையை திருப்பி ரவியை பார்த்தாள். டாக்டர்கிட்ட பேசினேன், காலையில் எங்கேயோ வெளியில் போகிறாங்களாம், மத்தியானமாக வர சொன்னாங்க. நாம் வெள்ளி அருவி, குறிஞ்சி ஆண்டவரை பார்த்துட்டு போனால் நேரம் சரியாக இருக்கும். ஓகே. நம்ம வீட்டிலேருந்து வெள்ளி அருவி கொஞ்சம் தூரம் தான். நான் இங்கே தான் ஸ்கூல் படித்தேன், அடிக்கடி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார். விவேக்கிற்கும் ரொம்ப பிடிக்கும். அப்பா சொல்வதை கேட்ட விவேக், நீ எதுக்கு இப்போ தான் அம்மா முதல் தடவையாக வர மாதிரி இதெல்லாம் சொல்கிற? விவேக் கேட்க ரவி சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். இல்லைடா, அம்மாவும் வந்து 6 மாதம் ஆச்சுல, அதனால் சொன்னேன். அம்மா என்ன சின்ன குழந்தையா மறக்கிறதுக்கு? விவேக் கேட்டதும் சில வினாடிகள் என்ன பதில் சொல்வதென்று தடுமாறி போனான். ஆமாம் ஆமாம், அம்மா மறக்க மாட்டாங்க, இருந்தாலும் உனக்காக சொல்கிறேன், சரியா? சரி சொல்லு. அப்பாடா, எப்படியோ சமாளித்தோம், ரவி பெருமூச்சு விட்டான். வெள்ளி அருவி அருகே காரை நிறுத்தினான். செல்போன் கேமராவில் அவளையும் விவேக்கையும் அருவி அருகே நிற்க வைத்து படம் எடுத்தான். ராதா, இது கொடைக்கானல் வரும்போது இருக்கிற நீர்வீழ்ச்சி, அதனால் இது சுற்றுலா பயணிகளை பன்னீர் தெளித்து வரவேற்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, சொல்லிவிட்டு ராதா சிரித்தாள். இங்கே குரங்கு நிறைய இருக்குமில்லப்பா, விவேக் சொல்லி கொண்டிருக்கும் போதே தூரத்தில் 2-3 குரங்குகள் ஓடி ஓடி விளையாடி கொண்டிருந்தன. விவேக் கண் கொட்டாமல் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான்.
அரை மணி நேரத்துக்கு பிறகு விவேக் கிளம்பலாமா? அடுத்தது குறிஞ்சியாண்டவர் கோயில் போகணும், ரவி கேட்டான். போலாம்பா, விவேக் துள்ளி குதித்தபடி சொன்னான். கார் குறிஞ்சியாண்டவர் கோயிலை நோக்கி நகர்ந்தது. ராதா மலையின் அழகை ரசித்து கொண்டு வந்தாள். குறிஞ்சியாண்டவர் கோயில் வாசலில் ரவி காரை நிறுத்தினான். விவேக் படக்கென்று கதவை திறந்து கொண்டு கோயிலை நோக்கி ஓட ரவி அதிர்ந்து போய் வேகமாய் இறங்கி அவனை துரத்தி பிடித்து முதுகில் பலார் என்று ஒரு அடி வைத்தான். என்னங்க? ராதா அதிர்ச்சியுடன் ஓடி வந்து ரவியை தடுத்து விவேக்கை தூக்கி கொண்டாள். குழந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. குழந்தையை அடிக்கலாமா? அவள் முதுகை ஆறுதலாய் தடவியபடி கேட்டாள். ராதா, மலையில் இப்படி ஓடலாமா? விழுந்தா எப்படி அடிபடும் தெரியுமா? கவலையுடன் கேட்டான். சரிங்க, சின்ன குழந்தை தானே, நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். ரவி விவேக்கை அடித்து விட்டோமே என்று பாவமாய் இருந்தது. அவன் அருகில் வந்து சாரி மைடியர் என்றான். கோபத்தில் அவன் பதில் சொல்லவில்லை. ஓகேடா, சாரி, இனிமே அப்பா அடிக்க மாட்டேன், விவேக் தலையை குனிந்து கொண்டான். ராதாவின் தோளில் இருந்த விவேக் ஞாபகம் வந்தவனாய் தலையை திருப்பி வெகு தூரத்தில் இருந்த மலைக்கோவிலை பார்த்தான். அப்பா, என்னடா கோபம் போச்சா? ரவி கேட்டான். அம்மா நம்மை வீட்டு வந்து 6 மாதம் ஆச்சுல்ல? ஆமாம், அம்மா மறந்திருப்பாங்க, நீ எல்லாத்தையும் சொல்லு, விவேக் சொன்னதும் ரவியும் ராதாவும் சிரித்தனர். ராதா, அதோ தூரத்தில் விவேக் பார்த்துட்ருக்கானே, அதுதான் பழனிமலை. ஓ, ஆச்சரியமாய் பார்த்தாள். இங்கே கொடைக்கானலில் வசித்த ஆஸ்திரேலிய பெண்மணி தினமும் அந்த பழனி முருகனை பார்த்து வேண்டுவாங்க. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது இங்கிருந்து அந்த பழனிமலையை பார்க்க முடியாது. அப்போதான் தன் கணவர்கிட்ட சொல்லி இந்த கோயிலை முருகனுக்காக கட்ட சொன்னாங்க. சுவராசியமாக இருக்குது. இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலாச்சு. இதோ இந்த செடியெல்லாம் பாரேன், இதில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும். இதுக்கு குறிஞ்சி பூன்னு பெயர். ஆச்சரியமாக இருக்குது, கண்களை உயர்த்தி சொன்னாள். குறிஞ்சி பூ பூக்கிற நேரத்தில் ஒரு தடவை வரணும், ரவி சொன்னான். அப்பா, குறிஞ்சி பூ எப்போ பூக்கும்? அடுத்த வருஷம். அப்போ அடுத்த வருஷமும் இங்கே வந்துடலாமா? கண்டிப்பாக, ரவி சிரித்தான். ராதாவும் அதில் கலந்து கொண்டாள். கோயில் அர்ச்சனையை முடித்து கொண்டு ஆஸ்பத்திரி போகும் வழியில் ரவி மதிய உணவிற்காக சாப்பாட்டை ஒரு ஹோட்டலில் வாசலில் நிறுத்தினான். அப்பாவுக்கு பிடிச்ச ஹோட்டல் எது? விவேக் சொன்னான். அரைமணியில் மதிய உணவை முடித்து கொண்டு கார் ஆஸ்பத்திரியை நோக்கி நகர்ந்தது. விவேக் தூங்கி போனான். ராதா, விவேக்கை எழுப்ப வேண்டாம், அவனை ரிசப்ஷனில் படுக்க வச்சிடலாம், நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அவளும் தலையாட்டினாள். உள்ளே போனதும் டாக்டர் முகம் மலர்ந்தது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். சரி, முதல்ல மாடியில் போய் தலையில் உள்ள தையலை பிரிச்சுட்டு அப்படியே ஸ்கேனும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்க மேடம். பார்த்து போமா? ரவி ஃபோனில் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். கவலைப்படாதே, அவன் உனக்கு நல்லது பண்ணுவான். ராதாவும் நன்றி சொல்லிவிட்டு ரவியுடன் மாடிக்கு போனாள். அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் திரும்பி வந்தனர். டாக்டர் ஸ்கேனை பரிசோதித்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் மேடம். ஏதோ ஒரு அதிர்ச்சியில் தான் இவள் பழசை மறந்திருக்கா. அப்புறம் ஒரு விஷயம், இவன் நல்லா பேசுகிறா இல்லையா? டாக்டர் சந்தேகத்தோடு கேட்டாள். எஸ் மேடம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நல்லா பேசுகிறா. எதுக்கு கேட்டேன்னா, சில பேர் அதிர்ச்சியில் பேசுகிற சக்தியைத்தான் இழப்பாங்க. எப்படியோ பயப்பட ஒன்றுமில்லை, நல்லா ரெஸ்டடுமா, தைரியமாக இரு. தேங்க்ஸ் மேடம், ராதா சொன்னாள். ரவி நல்ல பையன், உன்னை பத்திரமாக பார்த்துப்பான், கண்டிப்பாக சீக்கிரமாக உன்னிடத்துல சேர்த்துடுவான். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ரவி, விவேக் எங்கே வரலையா? தூங்கிட்டு இருந்தான், அதான் ரிசப்ஷன்லேயே படுக்க வச்சிட்டேன். ஓ, ஓகேப்பா, ஜாக்கிரதை. ரவியும் ராதாவும் விவேக்கை தூக்கி கொண்டு காரில் ஏறினர். ராதா, இந்த டாக்டர் எனக்கு ஒரு அம்மா மாதிரி. என்னுடைய அப்பா அம்மாவை ஒரு விபத்தில் இழந்தப்போ எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. ராதாவுக்கு ரவியை பார்க்க பாவமாக இருந்தது. ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. எஸ் ராதா, கொடைக்கானல் வந்தால் இவங்களை பார்க்காம நான் திரும்ப சென்னைக்கு போக மாட்டேன். ராதா புன்னகைத்தாள். கார் மெதுவாய் பங்களாவிற்குள் நுழைந்தது. 15 ராதா புரண்டு புரண்டு படுத்தால் தூக்கம் வரவில்லை. இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. முன்ன பின்னு தெரியாத ஒரு வீட்டில் இப்படி தங்கலாமா? இன்னும் எத்தனை நாட்கள் இங்கே இருக்க போகிறோம்? யாரோ ஒரு குழந்தைக்காக நாம் ஏன் உதவி செய்யணும்? தனக்குள் முணுமுணுத்து கொண்டிருந்தவள் விவேக்கை பார்த்தாள். அவன் மீது போர்த்தியிருந்த போர்வை விலகி போயிருந்தது. அருகில் போய் சரியாக போர்த்தி விட்டாள். படுக்கையிலிருந்து எழுந்தவள் பல் தேய்க்க போனாள். இன்னொரு அறையில் ரவி புரண்டு புரண்டு படுத்தான், தூக்கம் வரவில்லை. யாருன்னே தெரியல. முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை இந்த வீட்டில் தங்க வைக்கலாமா? இன்னும் எத்தனை நாள் இந்த நாடகம் நடக்கப் போகிறது? தனக்குள் முணுமுணுத்து கொண்டவன் எழுந்து பல் தேய்க்க போனான். மணி காலை 6, ஆனால் இருட்டாக இருந்தது. ராதா படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்தாள். ரவியும் ஹாலுக்கு வந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் குட் மார்னிங் கூறிக்கொண்டனர். ரவி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? ராதா, உதவின்னு கேட்க வேண்டாம், எது வேணாலும் கேளு. இங்கே பூஜை அறை இருக்கா? ரவி சில வினாடிகள் மௌனமானான். இங்கு பூஜை அறை இருக்கா? திரும்ப கேட்டாள்.
இருக்கு, தன்னை மௌனத்திலிருந்து விடுவித்து கொண்டு சொன்னான். நேற்றுக்கு கோயில் போயிட்டு வந்ததுலேருந்து தியானம் பண்ணணும்னு தோணுது, அதான் கேட்டேன். ஓ நிச்சயமா என்றவன் இங்கே வா என்று ஹாலிலிருந்து 10 அடி தாண்டி ஒரு அறையை காண்பித்தான். அது பூட்டி இருந்தது. அம்மா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் பிராதா இங்கே வந்தால் பண்ணுவா, அதுக்கப்புறம் நான் திறக்கவே இல்லை. பங்கஜம் மட்டும் அப்போ போய் அறையை சுத்தம் பண்ணிட்டு வருவா. எனக்காக பூஜை அறை திறந்து விடுவீங்களா? என்ன கேள்வி இது? கண்டிப்பாக. இதோ இப்போ பங்கஜம் வந்துடுவா, அவளை சுத்தம் பண்ண சொல்கிறேன். அப்புறம் தோட்டத்தில் அவ்வளோ பூ இருக்குது, அவளை பறிச்சுட்டு வந்து வர சொல்கிறேன். ரவி சொல்லி கொண்டிருக்கும் போதே மப்ளர் கட்டி கொண்டு பங்கஜம் உள்ளே நுழைந்தாள். ரவி விஷயத்தை சொன்னான். ஐயா டீ போட்டு கொடுத்துட்டு அறையை சுத்தம் பண்ணிடுவா? சரி ரவி சொன்னான். 5வது நிமிடம் தேநீர் சூடாய் வந்தது. ரவியும் ராதாவும் அதை பருகி கொண்டிருக்க அவள் வேகமாய் அறையை சுத்தம் செய்து முடித்தாள். பின்னர் ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு பூ பறிக்க போனாள். ரவி தனது செல்ஃபோனில் ஆஃபீஸ் இமெயில் பார்த்து கொண்டிருந்தான். ராதா பாத்ரூம் சென்றாள். 10வது நிமிடம் பாத்ரூம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. எதுக்கு தட்டா? ஒருவேளை போட்டுக்கிட்ட தாழ்பால் திறக்க வரலையா? மெதுவாக பாத்ரூம் அருகே போய் என்ன ராதா என்றான். பூஜை பண்ணணும் தியானம் பண்ணணும்னு மனசு ஓடிட்டு இருந்ததா? சரி சொல்லு. நான் ட்ரெஸ்ஸு துண்டு எதுவுமே எடுக்காமல் வந்து குளிச்சு முடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? 1 நிமிஷம் இரு, எனக்கு புரியலை என்றவன் விவேக்கை பார்த்தான். அசந்து தூங்கி கொண்டிருந்தான். நான் இப்போ எப்படி வெளியில் வர்றது? கவலையுடனும் பயத்துடனும் கேட்டாள். 1 நிமிஷம் யோசிக்க டைம் கொடு. சரி நான் பங்கஜத்தை கூப்பிடுறேன் என்றவன் வாசலுக்கு வந்தான். அவள் அந்த மிகப்பெரிய தோட்டத்தின் கடைசிக்கு போயிருந்தாள். ஐயையோ, திரும்ப பாத்ரூம் பக்கம் அருகே வந்தான். தொண்டையை கனைத்தான். அவள் வந்துட்டாளா? இல்லை, அவள் ரொம்ப தூரம் போயிட்டா. நிஜமாவா? சந்தேகத்தோடு கேட்டாள். என்னடா இது, என்னை நம்பலையா? ராதா ஒரு யோசனை என்றான். என்ன? பயத்துடன் கேட்டாள். நான் வீட்டோட வெளிவாசல் கதவை சாத்திட்டு வெளியில் போயிடுறேன், நீ 1-2 நிமிஷம் கழித்து வெளியில் வந்து உன் துண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துக்க. சரி, பயந்தபடி சொன்னாள். அவசரப்படாத, நான் வெளியில் போக 2 நிமிஷம் ஆகும் என்றவன் பரபரப்பாய் வாசலை நோக்கி நடந்து வெளிக்கதவை வெளிப்புறம் தாழ்பால் போட்டுவிட்டு பெருமூச்சு விட்டான். 5வது நிமிடம் ராதா உள்ளிருந்து வெளிவாசல் கதவை தட்டினாள். திறக்கலாமா? ரவி கண்களை மூடியபடி கேட்டான். ரவி மெதுவாய் பயந்து கொண்டே கதவை திறந்தான். அவள் தலைக்கு குளித்து தலையை பின்னியிருந்தாள். முகத்தில் மஞ்சள், பட்டு புடவையில் தேவதையாய் ஜொலித்தாள். சில வினாடிகள் மலைத்து போய் அவளை பார்த்த ரவி, சாரி எனக்கு வேறு யோசனை தெரியல, அதான் கதவை தாழ்பால் போட்டு வெளியில் வந்துட்டேன். பரவாயில்லை, நான் பூஜை அறைக்கு போகட்டுமா? தாராளமா. அதோ பங்கஜம் வந்துட்டுருக்கா, பூவையும் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவள் உள்ளே போனாள். 16 ஏங்க, ராதா கூப்பிட்டாள். குளித்து வேஸ்டை உடித்து கொண்டு வெளியே வந்தவன் ராதா கூப்பிட்டதும் பூஜை அறையை நோக்கி போனான். கற்பூரம் ஏற்றி கடவுள் படங்களுக்கு காட்டிக்கொண்டு மணியடித்து கொண்டிருந்தவள் கடைசியாய் கற்பூரத்தட்டை ரவியிடம் நீட்டினாள். ரவி கண்களில் ஒத்தி கொண்டான். தானும் பூஜை அறைக்கு வந்து வெகு நாட்களாகிவிட்டது என்று நினைத்து கொண்டான். கடவுள் படங்களை பளிச்சென்று துடைத்து பூவை சாற்றியிருந்தாள். ரவியின் செல்போன் ஒலித்தது. எடுத்தான். திரையில் ராம்குமார் என்ற எழுத்துக்கள் மின்னியது. பூஜை அறையிலிருந்து வெளியே வந்து குட் மார்னிங் ராம்குமார் என்றான். குட் மார்னிங் ரவி, நேற்று ராத்திரி உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், ஆனால் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர ராத்திரி 12 ஆச்சு, சரின்னு இப்போ பண்ணேன். சொல்லுடா, பக்கத்தில் ராதா இருக்காங்களா? இல்லை, பூஜை அறையில் இருக்கா. நல்லது. அவள் யார், எந்த ஊர், அவள் அப்பா அம்மா யாருன்னு எல்லா விவரமும் சேகரிச்சாச்சு. ஓ வெரி குட், வெரி குட், ரவி திகைப்புடன் சொன்னான். அவள் பெயர் அனுராதா. ஓ, ஊரில் கேரளாவில் இருக்கிற பாலக்காடு. பரவாயில்லை, சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட, அதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்புறம் ராம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதே? கவலையோடு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படி பிரச்சனை வருமா இருந்தால் நீ என்கிட்ட முதல் நாள் விஷயத்தை சொன்னப்பவே அவளை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட சொல்லியிருப்பேன். தேங்க்ஸ்டா. அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. இன்னைக்கு ராத்திரி ஃப்ளைட்டில் மதுரையில் வராங்க. நாளை காலையில் நானும் அவங்களோட சேர்ந்து உன் வீட்டுக்கு வருவேன். வாடா வாடா, நீ எனக்கு செஞ்ச பெரிய உதவி இது. அடடா, நிறுத்துடா. அப்புறம் ராதா கிட்ட, அதான் அனுராதா கிட்ட இந்த விஷயம் எதையும் சொல்ல வேண்டாம். ஏண்டா? கவலையோடு கேட்டான். நாளைக்கு காலையில் திடீர்னு அவள் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ளே நுழையிறச்சே இவளுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்படலாம். அந்த அதிர்ச்சியில் ஒருவேளை பழைய ஞாபகங்கள் வந்தாலும் வரலாம் இல்லையா? ஓ குட், நல்ல ஐடியாடா. எல்லாம் நம் டாக்டர் மேடம் கொடுத்த ஐடியா. உனக்கு ஃபோன் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேசினேன். அவங்களையும் நாளை காலையில் வர சொல்லியிருக்கிறேன். ஓகே ஓகேடா. இவ எப்படி இந்த பக்கம் வந்தா? ரவி கேட்டான். பாலக்காட்டில் இவளோட அப்பாவுக்கு நிறைய லாரி ஓடுது, ஒரே பொண்ணு. இவளை அங்கே இருக்கிற ஒருத்தன் ஒருதலையாக காதலிச்சிருக்கான். இவ சம்மதிக்கலை. அந்த கோபத்தில் இவளை கொடைக்கானல் பக்கம் கடத்திட்டு வந்தப்போ இவ கார்லேருந்து குதிச்சிட்டா. ஓ, ரவி அதிர்ச்சியுடன் கத்தினான். ஓ பாவம், அவனை கண்டுபிடிச்சாச்சா?
நேத்திக் தான் கைது பண்ணியிருக்காங்க. இது பெரிய இடத்து குடும்பம். அவங்களுக்கு அனாவசியமாக கெட்ட பெயர் வரக்கூடாது. பார்த்து செய்யின்னு முழு பொறுப்பையும் என்கிட்ட விட்டுட்டாரு அசிஸ்டன்ட் கமிஷனர். ஓ, நல்லதாக போச்சு. அப்புறம் காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிடுறேன். ம், கண்டிப்பாக வரேன். ராம்குமார் ஃபோனை வைத்தான். ரவி பெருமூச்சு விட்டபடி அப்பாடா என்று ஃபோனை சட்டைப்பையில் வைத்தான். ஹால் ராதா விவேக்கிற்கு ஆசையா இட்லியை வில்லல்களாக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் ஊட்டி கொண்டிருந்தாள். விவேக் ரவியின் உதடுகள் தன்னை அறியாமல் முணுமுணுத்தது. என்னை மன்னிச்சுடுடா. ஒரு தடவை ராதா விவாகரத்து கேட்டு போனதால் நீ அம்மாவே இழந்த. உன்னை நான் அப்படியே விட்டிருக்கணும். உன் பாசம் என் கண்ணை மறைக்க இவ நிரந்தரமில்லைன்னு தெரிஞ்சும் கூட்டி வந்து அவளோடு இருக்க வச்சிட்டேன். திரும்பியும் நீ அம்மா இல்லாமல் ஏமாற போகிற. திரும்பவும் நான் ஏதோ பொய் சொல்லுவேன். ஆனால் உன் பிஞ்சு மனசு அம்மா இயக்கத்தில் எவ்வளவு பாடுபடும். இந்த தப்பை நான் பண்ணியிருக்கக்கூடாது. ராதா காட்டாத அன்பையும் பாசத்தையும் யாருனே தெரியாத இந்த அனுராதா உன்கிட்ட காமிச்சாலே. திரும்பவும் நீ அம்மாவுக்காக ஏங்க இப்போ நான் காரணமாயிட்டேன். சாரிடா கண்ணா. ரவி தன் படுக்கையறை கதவை சாத்திவிட்டு கதவில் சாய்ந்து கொண்டு விம்மி விம்மி அழுதான். அத்தியாயம் 17. பொழுது விடிய விடிய ரவியின் மனபாரம் ஏறிக்கொண்டே இருந்தது. பணம், கார், பங்களா இருந்து என்ன பயன்? நிம்மதி என்பது நம் கையில் இல்லை. அம்மா கொடுக்கும் அன்பு பணத்திற்கு அப்பாற்பட்டது, விலை மதிப்பில்லாதது. அனுராதாவுடன் ஏற்பட்ட பந்தம் ரயில் ஸ்நேகம் போன்றது. அவரவர்கள் ஊர் வந்தவுடன் இறங்கித்தானே ஆக வேண்டும். விவேக்கை ஒருமுறை விதி ஏமாற்றியது. ஒருமுறை நான் ஏமாற்றப் போகிறேன். நாளை முதல் திரும்ப விவேக் அம்மா இல்லாத அனாதை. எது எப்படியோ. அவர்கள் வரும்போது பங்கஜத்திடம் ஏதாவது சாக்கு சொல்லி சிறிது நேரத்திற்கு விவேக்கை வெளியே அனுப்பிவிட வேண்டும். அவள் தன் பெற்றோருடன் போகும்போது விவேக் இங்கிருக்கக்கூடாது. ஏன் இன்னும் பங்கஜம் வரவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். ராதா களைப்பாய் நின்று கொண்டிருந்தாள். என்ன ராதா டல்லாக இருக்க? இன்னைக்கு பங்கஜம் லீவு, நேற்றே என்கிட்ட சொல்லிட்டா. ஓ, அப்போ டிஃபன் வெளியில் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம், பொங்கலும் வடையும் இப்போ தான் நான் ரெடி பண்ணினேன். அதான் சோர்வாயிட்டேன். உனக்கு சமைக்க தெரியுமா? ரவி ஆச்சரியமாய் கேட்டான். தினம் பங்கஜம் சமைக்கிறதை பார்க்கிறேன். இல்லை, ஆனால் என்ன, மூணு பேருக்கு பதிலாக அளவு தப்பாக 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி நிறைய பண்ணிட்டேன். அவள் குழந்தை போல் சொல்ல ரவி புன்னகைத்தான். ஆனால் அந்த புன்னகையில் எந்த உணர்வும் இல்லை. இன்னும் சில மணித்துளிகளே இவள் இங்கிருக்க போகிறாள். என் சமையலை சாப்பிட பயமா? புன்னகைத்தபடி கேட்டாள். நோனோ என்று ரவி மறுத்து கொண்டிருக்க வாசலில் கார் வரும் சத்தம் கேட்டது. ரவிக்கு வியர்க்க ஆரம்பித்தது. விவேக்கை அவன் கண்கள் தேடின. விவேக் எங்க? ரவி பரபரப்புடன் கேட்டான். பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கான். சரி சரி என்றவன் விவேக் இருந்த படுக்கையறையின் கதவின் வெளித்தாழ்பாலை போட்டுவிட்டு வாசலுக்கு ஓடினான். ராதாவும் யார் இந்த வேளையில் வருகிறார்கள் என்று வாசலை பார்த்தாள். ரவி வரவேற்க எல்லோரும் உள்ளே நுழைந்தனர். அவரோட நண்பர் ராம்குமார், டாக்டர் மேடம் இருக்காங்க. பக்கத்தில் அவர் அந்த ரெண்டு பேர் யாரு? இதுவரைக்கும் நான் பார்த்த மாதிரி இல்லையே என்று எண்ணியவள் வாங்க வாங்க என்று எல்லோரையும் வரவேற்றாள். அனுராதாவை பார்த்ததும் அவளின் அப்பா கண்களில் கண்ணீர் மிதக்க அனுராதா என்று உணர்ச்சி பொங்க கூப்பிட்டார். அனுராதாவா? கூப்பிட்ட குரலை அவள் திகைப்புடன் பார்த்தாள். ராதா ராதா, எங்களை தெரியவில்லையா? நான் தான் உன் அம்மா. அதோ பார், அதான் அப்பா சொன்னவள் அழுது கொண்டே வேகமாய் அவளிடத்தில் வந்தாள். அவள் ராம்குமாரையும் ரவியும் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அனுராதாவின் அப்பா அம்மாவின் திடீர் வருகை அவளிடத்தில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை இன்ஸ்பெக்டர் ராம்குமார் உணர்ந்து பேச ஆரம்பித்தார். மேடம், உங்கள் பெயர் அனுராதா. இவங்க தான் உங்கள் பேரண்ட்ஸ். அப்பா லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாரு. அவங்களோட ஒரே பொண்ணு நீங்கள். சொந்த ஊர் கேரளாவில் இருக்கிற பாலக்காடு. ராதா கைகூப்பி தன் நன்றியை தெரிவித்தாள். அவளிடமிருந்து வேற எந்த உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. ஏமா, கொஞ்சம் இவங்களை ஞாபகப்படுத்தி பாரு, டாக்டர் சொன்னார். நான் பெத்த தங்கமே, எங்களையே மறந்துட்டியா? அவளின் கைகளை பிடித்து கொண்டு அம்மா அழுதாள். அனுராதா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். நிலை குலைந்து போய் நின்றாள். பின் தன் கண்களிலிருந்து வளைந்த கண்ணீரை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். எனக்கு விவேக்கோட அப்பாவும் அவருடைய நண்பர் ராம்குமாரும் நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. என் அப்பா அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து காணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீங்கள் சொல்கிற எந்த விஷயமும் ஞாபகத்தில் இல்லை. என்னடி கண்ணு, இதை பாரு, நான் தான் உன் அம்மா. அவளின் கையை பிடித்து தன் நெஞ்சில் வைத்தாள். அம்மா அழாதே, நீ என் அம்மான்னு நம்புறேன். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என் மனசுக்கு அது தெரியலம்மா. எனக்கு எந்த உணர்வும் இல்லைம்மா. என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் என்றவள் ஒரு நிமிஷம் மணியாச்சு. விவேக்கை எழுப்பி பால் கொடுக்கணும் என்று அவள் படுக்கறையை நோக்கி நடந்தபோது ராதா, அவனை எழுப்பாதே, ரவி கத்தினான். ஆனால் அவள் அதனை காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவளின் பெற்றோர் அருகில் வந்த டாக்டர், நிச்சயம் அவள் பழநிலைக்கு வருவா, கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு அவளுக்கு தேவை அன்பும் ஆதரவும் மட்டும்தான். தைரியமாக இருங்க என்று சமாதானப்படுத்தினாள்.
இரண்டாவது நிமிடம் விவேக் படுக்கையில் அறையிலிருந்து அவளுடன் வெளியே வர ரவியின் இதயம் நின்று போனது. எந்த விஷயம் விவேக்கு இத்தனை நாளாக தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ இப்போ அது தெரிய போகுது. நான் என்ன பாவம் பண்ணினேன்? பீரிட்டு வந்த அழுகையை அடக்கி உணர்ச்சியை கட்டுப்படுத்த முயன்றான். ஏய், இதுதான் விவேக்கா? அவளின் அம்மா கேட்க விவேக் விழித்தான். விவேக் கண்ணு, நான் தான் இவளோட அம்மா. அதோ பாரு, அதுதான் அப்பா என்று அவளின் அம்மா தொடர விவேக் தன் அப்பாவை பார்த்தான். பாட்டி தாத்தா இவங்க இருக்க மாட்டாங்களே தனக்குள் நினைத்தான். இது உன் அம்மா இல்லை என்று அனுராதாவின் அம்மா ராதாவை சுட்டிக்காட்டி சொல்ல ரவி நிலை குலைந்து சோபாவில் சரிந்தான். ராம்குமார் ரவியிடத்தில் போய் அவன் தோள்களை பற்றி கொண்டான். அம்மா, குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லணுமா? அனுராதா கோபமாய் கேட்டாள். அப்பா கூப்பிட்ட விவேக் ரவியிடத்தில் ஓடிப்போனான். இது என் அம்மா இல்லையா? கண்களில் கண்ணீர் வழியே கேட்டான். ரவிக்கு யாரோ அவனை தீயிட்டு கொளுத்தியது போல் இருந்தது. இனி உண்மையை சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று உணர்ந்தவன், ஆமா, இது உன் அம்மா கிடையாது, நெஞ்சு துடிக்க சொன்னான். அவன் சொன்னதும் விவேக் தன் அப்பாவை கட்டி கொண்டான். மெதுவாய் ரவியிடம் வந்த அனுராதா விவேக்கை வாங்கி தூக்கி கொண்டாள். சார், அனுராதாவின் அப்பாவை கூப்பிட்டார் ராம்குமார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், நீங்கள் உங்கள் பெண்ணை கூட்டிகிட்டு போகலாம், சட்டத்தில் பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. வாமா போகலாம், அவள் அம்மா அழைத்தாள். அவளோ மலைத்து போய் நின்றாள். அம்மா, விவேக் மெதுவாய் கூப்பிட்டான். அந்த தாத்தாவும் பாட்டியும் பாவம் தானே, உன்னை காணோம்னு எப்படி தேடியிருப்பாங்க. நீ ரோட்டில் அடிபட்டு கிடந்தப்போ நான் உன்னை என் அம்மானு நினைச்சேன். அப்பா என்கிட்ட இது உன் அம்மா இல்லைன்னு சொல்லலை. நான் குழந்தை தானே, எனக்கு எப்படி தெரியும்? விவேக் தன் கண்களை கசித்து கொண்டு பேச டாக்டரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீயும் என் கூட வந்துடுறியா? அனுராதாவின் அப்பா கேட்டார். நான் என்றைக்குமே என் அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா பாவம், விவேக் சொல்ல. டே ராம்குமார், நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா? பாவம்ப்பா என் குழந்தை. ரவி தன் கையால் வாயை பொத்தி கொண்டு அழுதான். அம்மா, விவேக் கூப்பிட்டான். அவள் அவனை அன்பாய் பார்த்தாள். என் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்க, அடிப்பாங்க. சாப்பாடு கூட அப்பா தான் எனக்கு ஊட்டி விடுவார். அம்மாவுக்கு என்னை பிடிக்காது. ஆனால் உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு முத்தம் கொடுப்ப, அன்பாக இருப்ப. அப்பா சொல்லுவார், யாராவது நமக்கு நல்லது செஞ்சால் தேங்க்ஸ் சொல்லணும்னு. தேங்க்ஸ் என்றபோது அனுராதா அவனை முழுமையாக அணைத்து அவன் தலையை கோதிவிட்டாள். இரண்டு கன்னங்களிலும் முத்தமிட்டாள். என் பையன் மனசை உடைச்சி போட்டுட்டேன்டா, ரவி அழுதான். டே ரவி, 3 வயசு குழந்தை, அவன் எப்படி புரிஞ்சு பேசுகிறான்? நீ அழாதே, அவன் சரியாயிடுவான். ராம்குமார் ஆறுதல் படுத்தினான். அனுராதா நிமிர்ந்து பார்த்தாள். உங்கள் எல்லோரையும் கையெடுத்து வணங்குறேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறதை கேளுங்க. எனக்கே என்னை யாருன்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விவேக்கோட அப்பா காண்பித்த கண்ணியம், மரியாதை, என்னை பெற்றவங்ககிட்ட சேர்க்கணுங்கிற நேர்மை, இதெல்லாம் எல்லா ஆண்களுக்கும் வராது. உண்மையில் அவர் ரொம்ப நல்ல மனிதர். தயவு செஞ்சு என்னை உங்கள் கூட வரணும்னு நிர்பந்திக்காதீங்க. என்னுடைய சந்தோஷத்தில் நீங்கள் குறுக்க நிற்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்பா என்னை மன்னிச்சிருங்க. அவள் தன் மகளை பார்த்தார். என்னை அம்மாவாக நம்பிக்கிட்டு இருக்கிற குழந்தையை அதுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாலும் அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னால் வர முடியாது. என்னுடைய 2வது பிறவியில் எனக்கு கிடைச்ச கள்ளங்கபடமில்லாத முதல் அன்பு விவேக்கோட அன்புதான். இனிமே இவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. கல்யாணமே ஆகாமல் கணவனே இல்லாமல் அம்மாங்கிற பதவி கிடைக்கிறது உலகத்துக்குள்ள புதுசாக இருக்கலாம். அம்மா அம்மானு என் மேலே இவன் உண்மையாக அன்பு செலுத்தினதும் சும்மா கொஞ்ச நாள் தானேன்னு நானும் நடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவனோட அன்பில் நான் அவனுக்கு அம்மாவாகவே வாழ்ந்து விட்டேன். அவரும் குழந்தையும் வேண்டாம்னா நான் இப்போவே உங்கள் கூட வந்துடுறேன். ஆனால் நீங்களாக ஒரு அம்மாவையும் குழந்தையும் பிரிக்காதீங்க. பயத்தில் சுமந்த ஒரு குழந்தையை பிரிஞ்சால் அந்த அம்மாவுக்கு ஏற்படுற வழியை நான் உணர்றேன். ப்ளீஸ், என் விவேக் எனக்கு வேணும். அனுராதா அழுதாள். விவேக் ஓடி வந்து அவள் கண்களை துடைத்து விட்டான். ஏங்க? அனுராதா ரவியை கூப்பிட்டாள். ரவி நிமிர்ந்து பார்த்தான். அன்பு பாசமெல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டது, அதை சட்டத்தால் கட்டி போட முடியாது. இப்போ எனக்கு தேவை உங்கள் அனுமதி தான். ரவி பதில் சொல்லாமல் திகைத்து போய் நின்றான். அப்பா, அம்மா பாவம், நம்ம கூட இருக்கட்டும், விவேக் அழுதபடி சொன்னான். அனுராதாவின் அப்பா பேச ஆரம்பித்தார். என் பெண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவள் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம். பொண்ணை இழந்துட்டோம்னு நினச்சி எத்தனையோ நாள் துடிச்சு போயிருக்கோம். ஆனால் அவள் ஒரு நல்ல இடத்துல பாதுகாப்பாக இருந்திருக்கா. எனக்கு ரவி மேலே நம்பிக்கை இருக்குது. என் பொண்ணோட விருப்பத்தை நான் தடுக்க மாட்டேன். என் பொண்ணு எப்போ வேணாலும் ரவியும் குழந்தையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வரலாம். என் பேச்சை என் மனைவியும் ஆதரிப்பா. அவர் சொல்ல அனுராதாவின் அம்மாவும் தலையாட்டினாள். சரி, நாங்கள் கிளம்புறோம், அப்பா சொன்னார். அப்பா, டிஃபன் பண்ணியிருக்கிறேன், சாப்பிட்டு போகலாம். சமைக்க கற்றுக்கிட்டியா? அம்மா ஆச்சரியமாக கேட்டாள். எங்களுக்கு டிஃபன்? ராம்குமார் கேட்டார். எல்லோருக்கும் தான், அனுராதா சிரித்தபடி சொன்னாள். எல்லோரும் விடைபெற்று கிளம்பினர். நடந்ததெல்லாம் ரவிக்கு கனவு போல் இருந்தது.
என்னங்க? அனுராதா கூப்பிட்டாள். என்றவன் சோபாவிலிருந்து எழுந்தான். இந்த 20 நாளாக நீங்கள், விவேக், எல்லோரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தீங்களா? உண்மையை சொல்லுங்க, ராதா கேட்டாள். நிச்சயமாக சந்தோஷமாக இருந்தோம். பின்ன இப்போ ஏன் சோகமாக இருக்கீங்க? என்னாச்சு? ரவி பதில் சொல்லவில்லை. நான் எப்படியும் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைச்சிங்களா? என்னை உங்களுக்கு பிடிக்கலை சரியா? வேதனையுடன் கேட்டாள். ரவியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. இல்லை ராதா, இந்த பிரச்சனை எந்த திசையில் போகும், எப்படி தீரும், நான் விவேக்கை திரும்ப எப்படி சமாளிக்க போகிறேன்னு நேற்று ராத்திரியிலிருந்து தூங்காமல் தவிச்சேன். நீ தனி ஒரு ஆளாக சமாளித்து என் பாரத்தை நீ முழுக்க சுமந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ். பதிலுக்கு நான் உனக்கு என்ன பண்ண முடியும் தெரியல. பதிலுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம். உங்கள் அன்பு கிடைச்சா போதும். எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், பல ஞாபகமும் வர வேண்டாம். எனக்கு இனிமேல் நீங்களும் ஒரு குழந்தைதான். ராதா சொன்னதும் விவேக் கலகலவென்று சிரித்தான். அந்த சிரிப்பில் ரவியும் ராதாவும் கலந்து கொண்டனர். அந்த வீட்டில் குறிஞ்சிப்பூ பூத்தது. முற்றும்.